ஓகே வெல்கம் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு செஷனில் ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம இந்த பகவத்யா சொன்ன கான்செப்ட் படி இது வந்து ரொம்ப இந்த ஞானம்ன்றது பலரும் தேடிட்டே இருக்கிற ஒரு விஷயம், ஆன்மீகத்தில் நிறைய நிறைய தேடிட்டு இருக்காங்க. நம்ம இதை சிம்பிளாக அதை ஒரு கான்செப்டாக ஒரு இது பண்ணி ரொம்ப எளிமையாக்கி எல்லாரும் புரியுற மாதிரி இருக்கிற ஒரு கான்செப்ட் இது. அதனால் இதை எல்லாருமே சைக்கலாஜிக்கலாக ஈவன் சயின்டிஃபிக்காக கூட அறிவியல் ரீதியாக கூட இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், எல்லாருமே இதுக்கு இதை யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆக முடியும். அவ்வளோ சிம்பிளான விஷயம். ஸோ என்ன சொல்ல வரோம்னா, ஞானம்ன்றது நம்ம அகத்தில் நம்ம உணர்வுகள் எண்ணங்களை எதிர்த்து போராட தேவையே இல்லை. அதுவே தோன்றி அதுவே மறையக்கூடிய ஒரு விஷயம், அதை எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே கிடையாது, ஆல்ரெடி அது போயிட்டு தான் இருக்கு நம்மளை விட்டு அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால அது போராடவே தேவையில்லை அப்படின்னு அதுக்கு கம்ப்ளீட் முழு சுதந்திரம் கொடுத்துட்டு ஃப்ரீடம் கொடுத்துட்டா நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கலாம். அது இந்த 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 உணர்வு எனக்கு வருது, அந்த உணர்வு எனக்கு வரலையே அப்படின்ட்டுலாம் உட்காந்து நம்ம அதுக்காக வருத்தப்படவோ இல்லை கவலைப்படவோ தேவையே இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து எதுவுமே தங்கியிருக்க போறதில்லை, எல்லாமே வந்து மறைய போகுது அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால் அதை ஃப்ரீயாக விட்டு நம்மளுடைய புறத்தில் வெளி வேலைகளை மட்டும் ஃப்ரீயாக பார்க்கலாம், சுதந்திரமாக இருக்கலாம். நம்மளும் எதுக்கு இந்த உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் அடிமையாக இல்லாமல், அடிமைன்னா இப்போ இப்போ புரிஞ்சதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு உணர்வு வந்தவொடனே ஐயோ எனக்கு வந்துருச்சே இது எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இல்லை, அதை வச்சு யோசிச்சு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்மளோட எஃபர்ட் எனர்ஜி ஃபுல்லாக அதுலேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து நம்ம வேலை என்னவோ நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ புறத்தில் காரியத்தில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். அதுதான் இதோட மெயின் பெனிஃபிட். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். வி கேன் இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம், அதை பற்றி பேசலாம். ஓகே ஓகே வெங்கடேசன், ஐ வில் அன்மியூட் யூ. ஆ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா ஆ வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா ஐயா? ஆ ஃபைன் சார். கேக்குதா? வாய்ஸ் கிளியரா கேக்குது? இல்ல வாய்ஸ் கேக்குதுங்க ஐயா, கிளியரா கேக்குறீங்க. ஃபைன். இப்போ இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா, இது ஆக்சுவலா ரியாலிட்டியா நடந்துட்டு இருக்க விஷயம்தான். என்னன்னா, நம்ம சேஞ்ச், அதாவது சேஞ்ச் எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நான் ஐயாவோட சம்பந்தமா கேட்கும்போது கூட ஐயா சொன்னாரு, எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. சைக்கலாஜிக்கலா அந்த சைக்கலாஜிக்கல் என்டிட்டி வந்து ஒவ்வொரு சமயமும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. பட் ஆனா அந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு. ஸோ நமக்கு எல்லாருக்குமே ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம பிசிக்கல் ஒரு சாலிடான ஒரு நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கோம், இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய அந்த சைக்கலாஜிக்கல் என்டிட்டி வந்து நம்ம டே டைம்ல வந்து நமக்கு தெரியுது இருக்கிறது, அதாவது ஆனா நைட்ல நம்ம கம்ப்ளீட்டா வந்து டிசப்பியர் ஆயிரும், நம்ம இருக்கிறதே தெரியறது இல்ல. ஆனா பிசிக்கல் ஆஸ்பெக்ட் கண்டினியூவா இருக்கு, டெஃபரண்டா இருக்கு. ஏன்னா நம்ம இருக்கோமானே நமக்கு தெரியறது இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சேஞ்ச் வந்து இந்த இன்டென்சிட்டி ஆஃப் சேஞ்ச் ஐயா எல்லாத்துலயுமே எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஒரு மரத்தை பார்த்தாலும் சரி, ஒரு செடியை பார்த்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய உடம்பை பார்த்தாலும் சரி, எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. சேஞ்ச் இஸ் இன்னவிட்டபிள் பினாமினாங்கிற மாதிரி தான் நான் இப்போ நான் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கேன் ஐயா. ஸோ இந்த சேஞ்ச் வந்து அந்த இன்டென்சிட்டி ஆஃப் சேஞ்ச், இப்போ நம்மளுடைய நீங்க ஐயா சொன்ன மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துட்டு போயிடும், அது வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு நம்ம உணர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அப்ரோச்சான விஷயங்க ஆக்சுவலா. அதுதான் ஸோ அதுதான் நம்ம வந்து நம்ம அதை ஏன்னா நம்ம வந்து ஒரு செகண்டுக்கு 60 ஒரு செகண்டுக்கு 60 தாட்ஸ் வந்து நமக்கு வருது அப்படின்ட்டு. பட் எல்லா தாட்ஸுமே நம்ம சென்ஸ் பண்றது கிடையாது. ஸோ எது அது அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, எல்லா தாட்ஸுமே நம்ம வந்து சென்ஸ் பண்ண முடியறதில்ல, நம்ம உணர முடியறதில்ல. எது நமக்கு இம்பார்ட்டன்ஸோ, ஏன்னா அங்க அந்த தாட்ஸ் வந்து ஒரு சில சமயத்துல எத்தனையோ தாட்ஸ் வந்தாலும் ஒரு பர்டிகுலர் சாய்ஸ் தாட்ஸை மட்டும் நம்ம சூஸ் பண்றோம், எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிக்காக சூஸ் பண்றோம். ஏன்னா நான் இப்போ ரீசெண்ட்ல நிறைய டைம்ல எனக்கு என்ன நினைக்கிறேன், ஏதோ ஒரு விஷயங்கள் இதை கூட ஐயா கிட்ட இருக்கேன் மறந்துருப்போம், திடீர்னு ஒரு தாட் வரும், அந்த தாட் வந்த உடனே அதை இமீடியட்டா ஆக்ஷனா ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த எல்லா தாட்ஸுமே வந்து நம்மளுடைய அந்த நம்மளுடைய குணாதிசயத்துல இருந்து, நேச்சர்னு சொல்லுவாங்களே, அதுல இருந்து தான் வருதுங்களா எல்லா தாட்ஸும்? குணாதிசயம், நேச்சர்,
சிச்சுவேஷன் சரௌண்டிங் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தி தாட்ஸ்ன்றது அது தானா மீன் உள்ள இருக்கிற இதுல இருந்து நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கும் இல்லையா ஒரு இயல்பு பிளஸ் அந்த சிச்சுவேஷன் அந்த சூழ்நிலைக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் பட் ஸோ உங்களோட சிச்சுவேஷன் உங்களுடைய இயற்கை உங்களோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி மாறலாம் ஸோ அது அப்படிதான் இருக்குது அதே சமயத்துல சக மனிதர்களோடய நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும் போது அவங்களுடைய அந்த ஒரு சில பேரை பார்க்கும் போது இது உணர முடிஞ்சதுங்கயா அதுதான் என்னன்னு தெரியல அதை கேட்கணும் ஒரு சில பேரோட நிற்கும் போது எந்த ஒரு 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 இது இல்லாம ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் ஒரு சில பேரோட ஒரு பக்கத்துல போகும்போது ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி நம்ம ஃபீல் பண்றோம் நம்மளோட மைண்ட்லயோ பாடியிலயோ ஃபீல் பண்றோம் இது 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 என்னங்க ஆக்சுவலா அது வந்து ஆரா அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா சூட்சம இதெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ ப்ராபப்ளி அதனால இருக்கலாம் பட் அதுக்கெல்லாம் வந்து நம்ம சயின்டிஃபிக்கா எப்படின்னு சொல்ல முடியாது எனக்கும் அதை பத்தி ஐடியா இல்லை ப்ராபப்ளி யோகா அந்த ரிலேட்டடா இருக்கலாம் பட் அது வந்து சம்டைம்ஸ் இட்ஸ் ஆல்சோ இட் குட் பி நம்ம இன்டர்பிரிட்டேஷனாக கூட இருக்கலாம் சம்டைம்ஸ் அவ்வளோதான் இட்ஸ் ஜஸ்ட் அ கோயின்சிடென்ஸாக கூட இருக்கலாம் இல்லை நம்மளோட நம்ம எப்படி பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒரு அவங்கள பார்க்கும்போது ஒரு இல்லை நீங்கள் ஒரு நல்ல மூட்ல இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது சம்திங் ஹேப்பன்ஸ்ன்ற மாதிரி ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிடுது ஸோ அதனால உங்களுக்கு ஒரு பெட்டர் பிளசன்ட் ஃபீலிங் வரலாம் ஸோ அது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் அதனால நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு தானே போகிறோம் நம்ம அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல இப்படி இருந்தால் அதை மாற்றணும் அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல இல்லை சரியா இல்லைன்னா மாற்றணும் இப்படி இருந்தால் அதை பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல அதனால் அது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கோம் சொல்ல போகிறேன் அதில் அதெல்லாம் செகண்டரி ஆஸ்பெக்ட் மாதிரி தான் அந்த சென்சிட்டிவிட்டி இப்போ கொஞ்ச நாளாக வந்து இருக்கிறதுனால என்ன கேட்டேன் அந்த கேள்வி இருந்தால் இருக்கட்டும் இல்லைன்னா அதில் இல்லைன்னா போயிடுச்சே அப்படின்னு நினைக்க வேணாம் இருந்தால் இருக்கே நல்லா இருக்கே பிடிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரியும் நினச்சிக்க வேணாம் அவ்வளோதான் அது இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அது பாட்டுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டுக்கு நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் தேங்க் யூ மைதீன் ஆ உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன் வணக்கம் சார் ஆ வணக்கம் சார் சொல்லுங்க என்ன எனக்கு என்ன இன்னைக்கு என்ன டவுட்னா நம்ம கான்சியஸ் மைண்ட்னு சொல்றாங்க ஓகேங்களா அதை கான்சியஸ் மைண்டுங்கிறது அறிவு சம்பந்தமா நம்ம சிந்திக்கிறது திங்க் பண்றது ஃபுல்லாமே கான்சியஸ் மைண்ட் கரெக்ட்டுங்களா ஆமா அறிவு திங்க் பண்றது எல்லாமே கான்சியஸ் மைண்ட் ஆமா கரெக்ட் கரெக்ட் இயல்பு இயல்புங்கிறது வந்து நம்ம பிஹேவியர் கேரக்டர் இதெல்லாம் வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வரக்கூடியது கரெக்ட்டுங்களா ஓகே அப்படி சொல்லலாம் கரெக்ட் சரி நம்ம இதுவரைய சின்ன வயசுல இருந்து இப்போ வரைய வாழ்ந்து வந்திருக்கோம் இதோடைய மெமரி எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும் கரெக்ட்டுங்களா ஆமா இப்போ எனக்கு என்ன டவுட்னா இந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஃபுல்லா மெமரியை ரெஃபர் பண்ணி தாட்டையும் எமோஷனையும் கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லாமா அப்படி இல்லை கான்சியஸ் மைண்டோடைய உதவியோட அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணதுங்களா ஓகே எண்ணங்கள் வரது வந்து நீங்க சொல்ற மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட்ல இயல்பு அப்படின்னு ஏதோ ஒன்று ரொம்ப டீட்டெயில்டா உள்ள போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது பட் சும்மா ஒரு ஹை லெவலா பார்க்கும்போது சப்கான்சியஸ் மைண்டு ஆர் இயல்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுல இருந்துதான் உங்க இயல்புக்கு ஏத்த மாதிரி ஒரு எண்ணம் ஒரு உணர்வு உருவாகுது அதுல இருந்துதான் வருது ஸோ உணர்மனம் வந்து அந்த எண்ணத்தை வருது இப்போ இந்த எண்ணம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கூட அந்த உணர்மனம் இல்ல கான்சியஸ் மைண்ட் இருந்தா தான் பண்ண முடியும் அதை வச்சுதான் நீங்க உணர்றீங்களே பிளஸ் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வெளியில ஏதோ ஒரு விஷயம் வேலை ஏதோ ஒரு டாஸ்க் வெளியில ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்குமே இந்த உணர்மனம் யூஸ் பண்ணி தான் நீங்க புரிஞ்சிக்கவே முடியும் அதை புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அதனோட பதிவு வந்து உள்ள போய் சப்கான்சியஸ் மைண்ட்ல இல்ல உங்க இயல்புல பதிவாகலாம் அது வேற விஷயம் பட் அதை புரிஞ்சுக்கிற இன்ஸ்டன்ட் எதையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு அந்த கான்சியஸ் மைண்டு தான் தேவைப்படுது ஸோ அதுதான் கான்சியஸ் மைண்டோட ரோல் பட் நம்மளுக்கு இங்க என்னன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்டு இந்த இயல்பு இதெல்லாம் நம்மளுக்கு கண்ட்ரோல்லே கிடையாது அதெல்லாம் நம்ம கை வச்சு சரி பண்ணவும் முடியாது அதுக்கெல்லாம் எந்த டெக்னிக்லாம் எதுவும் ஸ்பெசிஃபிக்கா கிடையாது ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா சிம்பிள் வந்து அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ணிக்க வேணாம் நம்ம உணர்மனத்துல வர உணர்வு எல்லாமே வந்து நம்ம வெளி வேலைக்கு யூஸ் பண்ணிக்கணும் தேவை இருந்தா யூஸ் பண்ணிக்க போறோம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்லை அதுவா மறைஞ்சிட போகுது இதை நீங்க ஒன்றும் கை வச்சு பண்ண வேண்டிய வேலையே இல்லை அப்படின்னு தான் சொல்றோம் அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் அதோட முடிச்சுக்கிட்டாவே போதும் அதுக்கப்புறம் அது எங்க இருந்து வருது ஏன் வருது எப்படி வருதுன்ற ஆராய்ச்சி பண்ணவும் முடியாது பிளஸ் அது பண்ணாலும் சயின்டிபிக் ப்ரூஃப்லாம் இல்லை சும்மா நம்மளே பண்ணிக்கலாம் அவ்வளோதான்
ஓ அப்படி சொல்றீங்க ஓகே ஓகே இல்ல ஆக்சுவலி இது வந்து எனக்கு எல்லா கான்செப்டும் புரிஞ்சிருச்சு ஆக்சுவலி ஒரு ஜஸ்ட் மோர் இன்ஃபர்மேஷன் காட்டி தான் கேட்டேன் கிளாரிஃபிகேஷன் வேற இல்ல இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி இங்கதான் மெமரி ஸ்டோர் ஆகுது இதை அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறது இல்ல சரி இது மாதிரி நிறைய நான் இது நிறைய பயிற்சி எல்லாம் பண்ணிருக்கேன் இதுக்கு முன்னாடி நடக்குது அதனாலதான் அதை நம்பி நம்ம இறங்க முடியாது ஒரு சயின்ஸ் மாதிரி சொல்ல முடியாது கோயின்சிடென்ட்ல திடீர்னு நடக்கலாம் அது இப்படி வேணா இருக்கலாம் அதை நம்ம நம்பி இறங்க முடியாது அதுதான் பிரச்சனை கடைசியில ஏமாத்திருது நம்மள ஆமா பெரிய பெரிய டாஸ்க் எல்லாம் நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அதுக்கப்புறம் அதுல ஒரு டிப்ரெஷன் கிரியேட் ஆகிற மாதிரி ஆயிருது நம்மளுக்கு ஆமா கரெக்ட் அதனாலதான் அதை விட்டு ஆனா எல்லாரும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க வாழ்க்கைக்கு தகுதியான மைண்ட் அதுதான் அதான் நம்ம செயல்முறைக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும் நீங்க பழைய பழசே பாத்தீங்கன்னா அந்த குப்பையில மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுவேதான் உங்களை அது உங்களை வழி நடத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த புரிதெல்லாம் எனக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன் காட்டி தான் கேட்டேன் இந்த மெமரிங்கிறது எங்க இருக்குது இப்போ சப்கான்சியஸ்ல மெமரி இருக்குதா அல்லது கான்சியஸ் மைண்டுக்கும் மெமரிக்கும் என்ன தொடர்பு இந்த மாதிரி சில டவுட் வேற ஒன்றும் இல்லை சார் சிம்பிள் தான் அதான் இதெல்லாம் சும்மா அனலைஸ் பண்றதுக்காக பிரிச்சு பாக்குறோம் பட் ஃபைனலா எல்லாமே பார்த்தனா மனசுன்னு வச்சுக்கலாம் இது வந்து தனித்தனியா மெமரி சப்கான்சியஸ் கான்சியஸ் அப்படின்ற மாதிரி கூட ரொம்பவும் பிரிச்சு பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு நம்ம என்ன சொல்றோம்னா எல்லாமே உணர்வுகள் என்னங்களை ஃப்ரீயா விட்டாவே போதும் அதுவா தோன்றி அதுவே மறைஞ்சிடும் அப்படின்னு சோ அதுக்கு வந்து இவ்வளவு தூரம் நீங்க இது பண்ணுன்ற இதுவே கிடையாது அது ஃப்ரீயா விட்டுலாம் ஓகே ஓகே இல்லை இதுலயே நாங்க ரொம்ப வருஷமா ஒரு 10 வருஷமா இதுலயே ஃபுல் அண்ட் ஃபுல்ல இறங்கி வேலை பார்த்ததுனால மத்த வேலை பாக்குறோமோ இல்லையோ மைண்டு நான் எனக்கு வந்து எப்படின்னா நான் பேசக்கூடாது ஆனா நான் நினைச்சே நடக்கணும் என்னுடைய அல்டிமேட்டே இதுதான் சின்ன வயசுல இருந்து நான் அந்த அளவுக்கு பேச மாட்டேன் ஆனா நான் நினைச்சது நடக்கணும் இந்த மாதிரி ஒரு கொள்கையில இருந்தேன் அது சிலது நடந்தது சிலது நடக்கல ஓகேங்களா ஆக்சுவலா அந்த ப்ராசஸ்ல அதுலயே நிறைய மெடிடேஷன் ஏகப்பட்ட இதுல கத்துக்கிட்டு கடைசியில எல்லாரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் வர்றாங்க அந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனோட சொன்னா கூட கடைசியில என்ன சொல்றாங்கன்னா நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் அந்த கான்சியஸ் மைண்ட் தான் மோர் பவர் கான்சியஸ் மைண்ட் தான் இப்போ நீங்க மத்த விலங்குகள் எல்லா அனிமல்ஸையும் அதோடைய மூளைய ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோப் வந்து மனுஷன் மட்டும் தான் பெருசா இருக்கும் மூளையுடைய வடிவம் இருக்கு பாத்தீங்களா அந்த சேஃப்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பெருசா இருக்குது மனுஷனுக்கு மட்டும்தான் மத்த எல்லாத்துக்குமே பேக் சைடு தான் பெருசா இருக்கும் மூளையுடைய சேஃப் எடுத்து பாத்தீங்கன்னா யானை எவ்வளவு பெரிய விலங்கு அதுக்கு பாத்தீங்கன்னா மூளை வந்து பின்னாடி தான் பெருசா இருக்கும் முன்னாடி வந்து சின்னதா தான் இருக்கும் ஆக்சுவலா அந்த ஃப்ரண்ட் லோப்புங்கிறதான் அந்த கான்சியஸ் மைண்ட் அதனாலதான் நம்ம இவ்வளோ இதாகி வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம இவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சு மனுஷனுக்கு ஒரு சிறப்பு கொடுத்ததே அந்த கான்சியஸ் மைண்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இதெல்லாம் படிச்சது கேட்டது வச்சு சொல்றேன் சார் வேற ஒன்றும் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஓகே தேங்க் யூ வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்லை ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம் நான் மியூட் பண்ணுறேன் உங்களுடைய புரிதல் இல்லை உங்களுக்கு எங்கே ஸ்டக்காகிறீங்க இல்லை வேற ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருக்கா இல்லை இது உங்களுடைய பார்வை என்ன இந்த கான்செப்ட் பற்றி ஏதாவது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா சொல்லுங்கள் ஓகே வெங்கடேசன் யா அன்மியூட் பண்ணிட்டேன் ஐயா ஆக்சுவலா வந்து கொஞ்ச நாளா வந்து எனக்கு ஏதோ நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா அதை நான் என்னங்க எனக்கு தெரியல
என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, பிசிக்கல் இது வந்து அது எனது சேஞ்சஸ் ஆகுறத உணர முடியுது. பிளஸ் ஏதோ ஒண்ணு எனக்கு ஆக்சுவலா நான் எந்த யோகாவும் செய்யறது இல்லை, எதுவுமே பண்றது இல்லை. ஒரு சில சமயத்துல உட்காந்துருப்பேன், ஆட்டோமேட்டிக்கா வந்து அன்கான்சியஸ் ஆயிடுவேன், ஸ்லிப்பி போயிடுவேன், தூங்க போயிடுவேன், ஆக்சுவலா தூங்கிடுவேன் நான். ஓகே, பட் ஏதோ ஒண்ணு நான் ப்ரெஸ் பண்ற மாதிரி, ஹெட்ல ஏதோ ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து அடிக்கடி வரும். அது என்னன்னு தெரியறது இல்லை, பட் ஏதோ ஒண்ணு நடக்குதுங்கிறது மட்டும், அது அந்த சமயத்துல உள்ளுர் உள்ளு உணர்வு ஏதோ ஒண்ணு சொல்லுற மாதிரி எனக்கு ஃபீலிங். ஏதோ நடக்குது, அது ஏதோ நல்லதுதான் நடக்குது, விட்டுற அது பாட்டு நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். அதுக்கப்புறம் தூங்க போயிடுறாங்க, தானாவே தூக்கம் வந்து தூங்கிடுறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு தானாவே எந்திரிக்கிறேன். சோ இதெல்லாம் வந்து என்னன்னு எனக்கு தெரியல, பட் இது கொஞ்ச நாளா நடக்குது, என்ன கூட நடந்துட்டு இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. விட்டுருங்க, அது பாட்டுக்கு அப்பவே சொன்ன, வேற எதுக்கோ சொன்னீங்களா, அதே மாதிரிதான். நம்ம ரொம்ப உங்களுக்கு வெளி வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா அதை அட்ரஸ் பண்ணணும் தவிர, ரொம்பவும் உட்காந்து இது ஏன் நடக்குது அது ஏன் நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க தேவையில்லை. வெளி வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும்போது சரி இருந்தா இருந்துட்டு போட்டோம், இல்ல போனா போயிட்டு போட்டோம், ரெண்டுமே நீங்க விட்டுருங்க, அவ்வளவுதான். பாட்டுக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நீங்களும் அதை பத்தி ரொம்ப இது பண்ணிக்க தேவையில்லை. ஒரு சில சமயத்துல என்ன ஆகுதுன்னா, ஏதோ என்ன ப்ரெஸ் பண்ற மாதிரி, என்ன ஒரு ஏதோ ஒன்று ஆக்குபை பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங், அதாவது ஒரு ஆக்சுவலா பாஸ்ட் மெமரி தான் அது, ஆக்சுவலா ரீகால் பண்ணுது. ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி எனக்கு பாடி ஃபுல்லா ஹெட்ல ஃபுல்லா பெயின், எல்லா இடத்துலயுமே பெயின் வந்து, அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐயாவோட கான்செப்ட் வந்துருக்கா, அது ஏதோ நல்லதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, ஸோ அதோடய அப்படியே விட்டுட்டேன், அப்படியே விட்டுட்டேன். கொஞ்ச நாள் அது கொஞ்ச நேரத்துல தானாவே போச்சு, அதுக்கப்புறம் ஸ்லீப் வந்து தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் எந்திரிக்கும் போது நார்மலா இருக்கிறேன். ஸோ இந்த ஆக்சுவலா என்னன்னா, இந்த ஹாப்பனிங்கிற விஷயம் தாங்க என்னன்னா, ஆக்சுவலா நம்ம 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 உடம்பு பொறுத்தளவு நம்ம பிசிக்கல் பாடம்ல இருக்கிறதுனால நம்ம உடம்பு பொறுத்தளவு நிறைய விஷயங்கள் நம்ம அறியாமலே நமக்கு தெரியாமலே நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல நடந்துருக்கு. ஸோ ஆக்சுவலா என்னன்னா, நான் பிசிக்கல் பினாமினாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட அண்டர்ஸ்டாண்டிங் கூட நான் இதுங்க. ஆக்சுவலா வந்து பிசிக்கல் பினாமினால், நான் பிசிக்கல் பினாமினா இல்லாம பிசிக்கல் பினாமினாவே எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது அந்த நான் பிசிக்கல் பினாமினாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நான் எவ்வளவு முன்னாடிலாம் முயற்சி பண்ணேன், எதுதான் நம்ம உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்ப அதெல்லாம் எதுவுமே பண்றது இல்லை, ஏதோ நடக்குது, எது நடந்தாலும் நல்லதுக்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறதுக்கு ஏத்துக்கிறேன் நான். ஓகே ஓகேங்க, ஓகே நல்லது, தேங்க்ஸ். உஷா உங்களை ஹோஸ்ட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுமா? இப்ப எல்லாரும் கேள்விகள் கேட்கிறோம், ஆனா ஒரு என்ன ஆன்சர்ல இருந்துதான் கேள்விகள் வருது என்று சரியா? ஆன்சர்ல இருந்து தான் கேள்விகள் வருதுன்றீங்களா? கேள்விகள் வருது. எப்படி சொல்றீங்க? என்னன்னா உண்மையில எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், வெளியிலே அவருக்கு தெரியும், அதை அறிய முடியாம இருக்கணும். அந்த அல்ல ஆன்சர் இல்ல விட்டா கேள்வி வராதுன்றமே. ஆல்ரெடி ஆன்சர் தெரிஞ்சு வச்சுட்டு தான் கேக்குறாங்கன்றீங்களா? இல்ல தெரியும் அவைக்கு தெரியாம இருக்கு. ஓ அப்படியா? ஓகே, இஸ் ஆல்ரெடி ஓகே, தெரியும்ன்றதே தெரியாம இருக்குன்றீங்க. தெரியாம ஓகே, அதான் எல்லாரும் பல பல கேள்விகளை கேட்கணும். ஆமா, அதான் கேள்விகளை கேட்டுட்டு என்ன செய்யணும்னா, அது தங்களை அறிவாலே எல்லாத்தையும் சோல்வ் பண்ணலாம் வந்து தான் நாங்கள் எல்லாம் எடுக்கிறோம். கரெக்ட், அதெல்லாம் ஸ்டக் பண்ணலாம் நாங்களும் அது ஒண்ணு. பட் இன்னொரு பார்வை என்னோட இது என்னன்னா, இப்போ வந்து கேள்விகள் இவ்வளவு கேள்விகள் இருந்தாலுமே வேற வேற கேள்வி மாதிரி நம்மளுக்கு தெரியுது. பட் ஆக்சுவலா எல்லாருமே கேட்கறதோட ஒரே கேள்வி என்னன்னா, என்னோட மனசை எப்படியாவது இந்த உணர்வை இப்படி பண்ணிட முடியுமா, அப்படி மாத்திட முடியுமா, இப்படி பண்ணிட முடியுமா, இதை அப்படி மாத்த முடியுமா, அதை இப்படி மாத்த முடியுமான்றது தான் ஃபைனல் க்வெஸ்சன். அதுதான் அதை வந்து வேற வேற விதத்துல ஃபுல்லா அதை ஃபுல் டீட்டெயில் சொல்லும் போது கொஞ்சம் வேற கேள்வி மாதிரி தெரியுதே தவிர அதுதான் கேள்வி. அதே மாதிரி என்னோட ஆன்சர் அதே ஒரே ஆன்சர் தான், என்னோட ஆன்சர் மட்டும் இல்லை, எல்லாரும் அதே ஆன்சர் தான், ஐயாவும் இல்லை யாரா இருந்தாலும் அதே ஆன்சர் தான் பண்ண போறாங்க.
இல்ல இந்த உணர்வோ எண்ணங்களோ நீங்க சொல்ற அகத்துல எதுவுமே மாத்த முடியாது அப்படிதான். இந்த ஒரே பதில கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற மாதிரி அந்த சிச்சுவேஷன் அந்த க்வெஸ்டினுக்கு என்ன எப்படி சொல்லணுமோ எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியுமோ அதை மாத்தி சொல்றமே தவிர கேட்கறது ஒரே கேள்வி ஒரே பதில் அவ்வளவுதான். அதனால நீங்க சொல்ற மாதிரி அப்படிதான் இருக்கு. ஓகே வணக்கம் ஐயா. ஓகே தேங்க் யூ சார். உங்களை மியூட் பண்ணிடுறேன். அடுத்து கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நீங்க பாஸ் போட்டுக்கோங்க. என்னன்னா இப்போ மேடம் வந்து கேட்டாங்க இது சம்பந்தமா புரிதல்னா என்ன கூட ஐயா கூட ப்ரோக்ராம் வந்து பண்ணுறது. இந்த புரிதல் வந்து ஆக்சுவலா வந்து நம்ம வந்து கான்சியஸ் லெவல்ல இன்டெலக்சுவல் லெவல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா நம்மளோட மைண்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஐயா வந்து சொன்னதுல மூணு விஷயங்கள் முக்கியமான விஷயங்களா படுது. ஒன்னு வந்து நம்மளுடைய மைண்டு இன்னோசன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு. நம்ம வந்து அதை நம்ம நம்ம பை பர்த் ரைட்டாவே நான் இப்போ நான் அதை உணர நம்ம நம்ம பிறக்கும் போது நம்ம இன்னோசன்ட் ஸ்டேட்ல தான் நம்ம இருந்திருக்கோம். இதுதான் க்ரோத் ஆகி வந்திருக்கோம். ஸோ நம்மளோட இன்டெலக்சுவல் க்ரோ ஆக நம்ம அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு இந்த இன்டெலக்ட் தான் நம்ம அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை டிஸ்டர்ப் பண்ணி வச்சுருக்கோம். தவிர அதை வந்து சப்ரஸ் பண்ண முடியாது. நம்மளோட இன்னோசன்ட் ஸ்டேட்டை நம்மளே சப்ரஸ் பண்ண நம்மளே நினைச்சாலும் நம்மளை சப்ரஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து எக்ஸ்பிரஸ் அப்படிதான் நம்ம ஃபீல் பண்றாங்கய்யா. அது வந்து நம்மளோட இன்னோசன்ட் ஸ்டேட்டை எப்பயுமே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அதனோட நேச்சரே அதுதான். ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்துக்க முடியுதுயா. ஸோ இப்ப நம்மளோட இந்த இன்டெலக்டோட இன்டர்ஃபியரன்ஸ் நம்மளோட இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல எந்த அளவுக்கு டாமினண்டா இருக்குங்கிறது நம்ம நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ஞானம்னு நான் உணர்ந்துக்கிட்டேன். நம்மளோட பாட்டு நம்ம இன்னோசன்ட் ஸ்டேட்டை எந்த அளவுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண விட மாட்டேங்குது. எக்ஸ்பிரஸ் பண்ண விடாம எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ஞானம்னு நான் உணர்ந்துட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது வந்து அது லிபரேஷனுங்கிறது என்ன அப்படின்னா அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்றது நானாவே எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறது இன்னோசன்ட் ஸ்டேட் அதாவது லிபரேஷன் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்துருக்கு. உங்களோட ஐயாவுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. அது கரெக்ட் தான். ஸோ அதான் இன்னோசன்ட் ஸ்டேட் நீங்க சொன்ன மாதிரி அதை தனியா ஆல்ரெடி நமக்குள்ள இருக்கிறது தான். புதுசாக எதுவும் நம்ம கிரியேட் பண்றது கிடையாது. பட் என்னன்னா இப்போ ஆல்ரெடி எல்லாமே நேச்சுரலாக இயற்கையாக எல்லாமே தோன்றி மறையிற மாதிரி அதுவே நடந்துட்டுருக்கிற விஷயத்தில் நம்மளாக போய் கை வச்சு இருக்கிறத வந்து இன்னும் குழப்பி விடுற மாதிரி ஆகிடுது. இன்னும் பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணி இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆக்கிடுற மாதிரி ஆகிடுது. அதனால் நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தாவே எல்லாமே கரெக்டாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஏன்னா அப்படி தான் நடந்துட்டுருக்கு ஆல்ரெடி எல்லாமே கரெக்டாக அதுவாக போயிட்டுருக்கு ஒரு சீக்வன்ஸில். அதனால் அதை எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை. அதாவது அகத்தில் உணர்வுகள் எண்ணங்கள் சம்மந்தமாக ஒன்லி வெளியில் மட்டும் நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷனை ஏற்படுத்திக்கிட்டா செயல் செஞ்சுட்டா போதும். ஸோ அப்படிதான் இருக்கு. கரெக்ட். ஓகேங்கய்யா. ஏன்னா எனக்கு அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன ஆக்சுவலா வந்து ஐயா கிட்ட ஒரு முறை கூட பேசிட்டு இருக்கும்போது ஆக்சுவலா இன்னோசன்ட் ஸ்டேட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது யாராலுமே. நம்மளாலேயும் இப்படிதான் இன்னோசன்ட் ஸ்டேட் இருக்கும் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா அது அது நேச்சுரலா எக்ஸ்பிரஸ் பண்ணும். நம்மளே நிறைய தமிழ் நம்ம சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது பார்க்கும்போது அவங்களே ஃப்ரீயாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. நம்மளும் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ அந்த நம்ம என்ன ஆகுதுன்னா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு சில சம் அது நமக்கு அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ஆகிறது நமக்கு ஒரு சில சமயத்தில் தெரியும் ஒரு சில சமயத்தில் நமக்கு தெரியறதே இல்லை. நம்ம இன்னோசன்ட் ஸ்டேட்டில் தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அது இன்னோசன்ட் ஸ்டேட் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்லை. ஸோ அதுக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இல்லை ஓகே. இன்னோசன்ட் ஸ்டேட்ன்றது நம்ம என்ன சொல்கிறோன்னா எதையுமே பிடிச்சி வச்சுக்காம இருக்கிறது இல்லை எதையோ எதுக்காகவோ தேடி அதை ட்ரை பண்ணி பிடிச்சி வச்சுக்கிறது அந்த மாதிரி அதுதான். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறது மனசில் இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகள். இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எதையுமே பிடிச்சி வச்சுக்க மாட்டாங்க. எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வேற. எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து அவங்க வெளியிலையுமே இன்னசென்ட்டாக இருக்காங்க அகத்துலேயும் சரி புறத்துலேயுமே இன்னசென்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாங்க. பட் நம்மளுக்கு அறிவு இருக்கிறதுனால நம்ம வெளியில் அப்படி இன்னசென்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எக்ஸ்பிரஷனில் நம்ம ஃபைன் டியூன் பண்ணி எது எந்த இடத்துக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம கையில் இருக்குது. ஏன்னா நம்ம எக்ஸ்பிரஷன் வெளியில் அது வந்து ஒரு புறச்செயல் மாதிரி தானே. நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னா உங்ககிட்ட பேசுகிறேன்னா அது ஒரு புறச்செயல் மாதிரி. அது வந்து நம்ம இஷ்டம். நம்ம ஃபைன் டியூன் பண்ணி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம்.
பட் அந்த இன்னசென்ட் வந்து எதையுமே பிடிச்சிக்காம இருக்கிறது தான், அவ்வளவுதான். அதை ஃப்ரீயா அலோவ் பண்றது, சுதந்திரம், கம்ப்ளீட் சுதந்திரம் கொடுத்து அதை எதுவுமே நம்ம உட்காந்து இதை மாத்தணும், அதை இப்படிதான் பண்ணணும், அப்படி மாத்தணும்ன்ற ஒரு டிஸ்டர்ப், ஒரு அதை உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது தான். ஸோ அது அதுதான் டிஃப்ரென்ஸ். குழந்தைங்க வந்து ரெண்டு உள்ளேயும் சரி வெளியிலையும் இன்னசென்ட்டா இருப்பாங்க, நம்ம வந்து உள்ள மட்டும் ஃப்ரீயா விட்டோம்னா போதும், அது எப்படி வேணா எல்லாமே ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது உள்ள இன்னசென்ட்டா இருக்கிறோம், வெளியில வந்து அறிவை யூஸ் பண்ணி நடந்துக்கலாம், பிஹேவ் பண்ணிக்கலாம். அதுதான் டிஃப்ரென்ஸ். வணக்கம், நான் சுதீஷ் பேசுறேன், லக்னோல இருந்து. சொல்லுங்க. இந்த பிளஷர் பத்தி கொஞ்சம் முன்னாடியே உங்கள்கிட்ட பேசிருக்கேன், அதுவும் இதே சாப்டர் தான், பிளஷர் பத்தி தான். ஐயா சொன்னாங்க ஒரு இதுல கிளாஸ்ல, ஒரு கேள்வியில சொல்லியிருந்தாங்க, நம்மளோட அடுத்த ஜென்மம் எடுக்கிறது பிளஷர் இருந்தாதான், பிளஷர் ஏதோ ஒரு பிளஷர் அனுபவிக்கிறதுக்கு தான் ஜென்மம் எடுப்பாங்க, அடுத்த ஜென்மம் எடுப்பாங்க அப்படின்றது. இல்லாதவங்க ஸோ என்லைட்டன்ட் பர்சன்ஸ் வந்து பிளஷர் அந்த இது அதுல இது இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ எதெல்லாம் பிளஷர்னு நம்ம மீன் பண்றோம் அதுதான் தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் நம்ம பிளஷர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பிளஷர்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு ஆக்ஷனுமே நம்ம பண்றது வந்து, அதாவது துன்பம் போயிடணும், வருத்தம் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு இன்ப நாட்டம் தான், பிளஸ் இன்பம் வேணும், இதை இந்த காரியம் பண்ணி அது மூலமா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்றதும் இதுதான். இந்த காரியம் பண்ணா இது இது வந்து எனக்கு வருத்தம் வருது, அந்த வருத்தத்தை நான் எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் சொல்றது காரியம்னா செயலுக்கு சொல்லலை, ஐ மீன் நான் உள்ள சொல்றேன் அகத்துல இந்த இந்த உணர்வு வேணும்னு பிடிச்சி வச்சுக்கிறதும் இன்ப நாட்டம், அதே மாதிரி இந்த உணர்வு வேணான்னு தள்ளி விடுறது, ஏன்னா இந்த உணர்வு எனக்கு பிடிக்கல, இது வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு அதை தள்ளி விட நினைக்கிறதும் இன்ப நாட்டம் இல்லையா. ஸோ அதாவது பிளஷர்னு வச்சுக்கலாம். அதனால எல்லாமே ஒவ்வொரு ஆக்ஷனுமே நம்ம பண்றது எல்லாமே பிளஷர் நோக்கி தான் பண்ண போறோம் இல்லையா. ஒரு ஆக்ஷன் சும்மாவே நம்ம ஒரு வருத்தத்தை கிரியேட் பண்றதுக்காகவோ இல்லை பிடிக்காத ஒரு இது உணர்வு வரணும் அப்படின்றதுக்காக பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் இது வந்து அகத்துல இது இந்த மாதிரி. ஸோ வெளியில செயல் வந்து நீங்க அது பிளஷருக்காக கூட செயல் பண்ணிக்கலாம், அது வந்து செயலுக்கு பிரச்சனை கிடையாது, இது வந்து உள்ளதான் பிரச்சனை. ஸோ உள்ள வந்து இது இந்த உணர்வு தான் வேணும், இந்த உணர்வு வேணான்னு இந்த கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அந்த ஆல்ரெடி இயற்கையா ஓடிட்டு இருக்கிற அந்த ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணி நீங்க அதை தடுத்து நிறுத்துற மாதிரி ஆயிடும். அதனால திருப்பியும் ஃப்ரிக்ஷன், கான்ஃபிளிக்ட், போராட்டம், உள்ள ஒரு மன போராட்டம் கிரியேட் ஆகி அதோட உட்காந்து போராடிட்டு இருக்க வேண்டியிருக்கும். பிகாஸ் அதை நீங்க நீங்க ட்ரை பண்ணாலும் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு இடத்துல நீங்க உட்காந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணா அங்கே போராட்டம் தான் நடக்கும், கடைசி வரைக்கும் போராடிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதுதான் இங்க பிரச்சனை. அதனால அதுதான் பிளஷர்ன்ற பாயிண்ட் வந்து இங்க இந்த அப்படிதான் இங்க ரிலேட் ஆகுது. ப்ராபப்ளி பர்த் நீங்க சொல்றது வந்து பிளஷர், அதுதான் ஐ திங்க் ஐயா சொல்லுவார். அகைன் இது வந்து சும்மா ஒரு ஒரு அவுட்லைன் கெஸ் மாதிரி தான் அவரே அவரே சொல்லியிருப்பாரு, இது வந்து சயின்டிஃபிக் ப்ரூஃப்லாம் கிடையாது. ஸோ ஆஃப்டர் பர்த் வந்து எவ்ரிபடி எல்லாருமே வந்து பாடி வேணும்ட்டு தான் எதிர்பார்ப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ப்ளஷரை அனுபவிக்கணுன்ற இது இருக்கும், அதனால கண்டிப்பாக பாடி வேணும். இப்போ வந்து வேணா பாடி வேணாம்னு சொல்லலாமே தவிர ஆஃப்டர் டெத் வந்து பாடி இமீடியட்டாக கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தேடுவாங்க, இப்போதான் அனுபவிக்க முடியும், ப்ளஷர் அனுபவிக்க முடியும். இந்த ஈகோயிஸ்ட் ஃபீலிங் அதுவும் ப்ளஷர் தானே, ப்ளஷர்ல தானே வரும். இப்ப நம்ம இப்போ இப்ப நீங்களே ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, அதுவும் ஒரு பிளஷர் இருக்குதானே, ஒரு நமக்கு ஒரு ஒரு ரெகக்னைசேஷன் எல்லாம் ஏதோ ஒரு ஒரு சுகம் கிடைக்குது இல்லையா, நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்ன்ற அதுவும் பிளஷர் தானா, இல்ல அது பிளஷர் இல்லையா? அதான் சி பிளஷர்னா என்ன பிரச்சனைன்னா, இப்போ பிளஷர்னால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதான் அப்பவே சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, பிளஷர்னால பிரச்சனை அப்படின்றது கிடையாது. அந்த பிளஷரை வந்து பிளஷர் இப்போ வந்து உள்ள வந்து இந்த உணர்வு தான் வேணும், இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஈகோவோ இல்லை ப்ரைடுன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ரைடு எனக்கு வேணும், இல்லை எனக்கு வரக்கூடாதே, அதை எப்படி நான் எனக்கு இவ்வளோ புக்ஸ் எல்லாம் படிச்சு ஞானம் அடைஞ்சிட்டேன் எனக்கு ப்ரைடு வரக்கூடாதே அப்படின்னு உட்காந்து அதோட உட்காந்து போராடும் போது தான் பிரச்சனை வருது. மற்றபடி அதையுமே ஏற்றுக்க வேண்டியதான், ப்ரைடுன்னா ஓகே அவ்வளோதானே, அதையுமே ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதான். அதை வச்சு வெளியில வெளியில செய்யற செயலில் ஏதாவது பாதிக்கிற மாதிரி இருந்தால் தான் பிரச்சனையே ஒழிய, இந்த செயலை ஃபைன் டியூன் பண்ணிக்கிறது, செயலை நம்ம நம்மளுக்கு எப்படி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை மேனேஜ் பண்ணி ப்ராப்பராக செயல் செஞ்சுக்கிட்டா போதுமே, உள்ள எந்த உணர்வு வந்தாலும் பிரச்சனை இல்லையே, ஏன்னா எப்படி இருந்தாலும் அடுத்த மூமெண்ட் அது அந்த உணர்வு மறைஞ்சிட போகுது, அதை உட்காந்து நம்ம சண்டை போட்டு வெளியில தள்ளணுன்ற அவசியமே கிடையாது, வந்தா வந்துட்டு போகுது அப்படின்ட்டு. என்னதான் ஈகோவா இருந்தாலும் சரி, ஈவன் ப்ரைடு எதுவா இருந்தாலும் நீங்க சொல்ற
பிளஷர் எதுவா இருந்தாலும் சரி உணர்வா வரும்போது வர வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அதை நம்ம கை வச்சு ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. செயலா அத திங்கிங்கா மாத்தி செயல் செய்யும் போதுதான் நம்ம மொத்த என்ன விஷயம் சூழ்நிலையை நம்மளா கிரியேட் பண்ணலாம். இப்ப நம்மளே ஒரு பிளஷருக்கு வேண்டி ஒரு காரியம் செய்யும் போது நம்மளே கிரியேட் பண்ணும்போது பிளஷருக்கு வேண்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் கேட்கறதோ இல்ல சினிமாக்கு போறதோ அந்த மாதிரி தானே சொல்றீங்க எக்ஸாம்பிள். ஆமா ஆமா அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்களே வேணும்னு தானே தெரிஞ்சு பண்றீங்க. நீங்க வேணும்னா அதை பண்ணிக்கலாம், இல்ல வேணாம்னா பண்ணாமையும் இருக்கலாம். நம்ம கையில தான் இருக்கு அது அந்த ஆக்டிவிட்டிஸ். அதனால அதெல்லாம் ஒன்றும் தப்புன்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பிரச்சனையே எங்க வருதுன்னா நம்ம எப்போ வந்து நம்மளுக்கு இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் இந்த வருத்தம் துயரம் கவலை இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியலையே அப்படின்றது தான் நம்மளுக்கு பிரச்சனை. மற்றபடி பிளஷர் வந்ததுன்னா வந்துட்டு போகுது, அதனால ஒன்றும் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லையா. அந்த பிளஷர் போயிடக்கூடாதே, ஐயோ சீக்கிரம் போயிடுதே அப்படின்னு தானே நம்ம வருத்தப்படுவோம், அப்படின்னு தானே நம்ம கவலைப்படுவோம். பிளஷர் வந்துருச்சேன்னுலாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இல்லையா. பிளஷர் வந்துருச்சுன்னா ஜாலியாக அனுபவிக்க போகிறோம். பிளஷர் விட்டு போயிடக்கூடாதே, பிளஷர் சீக்கிரமா போயிடுச்சே அப்படின்னு தானே நம்ம கஷ்டப்படுறோம், அப்படின்னு தானே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். ஸோ அப்படி கம்ப்ளைண்ட் பண்ண தேவையில்லை, எல்லாமே வந்து போகக்கூடியதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கும் அங்கே எதுவும் கிடையாது. ஏன்னா அங்கே எப்படி இருந்தாலும் வந்து போயிட போகுது, வரவும் போகுது போகவும் போகுதுன்றது அது எல்லாமே இயற்கை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். செயலுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஒரு நியூட்ரல் ஸ்டேட் மாதிரி கிட்டத்தட்ட அப்படி ஆகும், எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்துற மாதிரி ஆகும். ஓகே தேங்க்யூ. ஆட்கள் மட்டும் மாறிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதுதான். என்னன்னா ஓகே இப்ப வந்து நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வி கேட்கறோம்னா, இப்ப நீங்களே சொன்ன மாதிரி கேள்விகள் பாயிரமா இருந்தாலும் அதுக்கான ரூட் காஸ் வந்து ஒன்னே ஒன்னா தான் இருக்கு. ஏதோ ஒண்ணு மாத்தினா நல்லா இருக்குமே, ஏதோ ஒண்ணு மாத்தினா நல்லா இருக்குமே, இது எனக்கு பிடிக்கலையே, இப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு கேக்குறீங்க. ஆனா இதுல என்ன ஒரு இது இருக்கு அப்படின்னா, இந்த அறிவை கொண்டுதான் எல்லா வேலையும் பண்றோம், புற செயல்கள் எல்லாமே பண்றோம், ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப திங்க் பண்றோம், லைஃபை நல்லா ரன் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கறது வந்து இந்த அறிவு மேல அதுதான் ஒரு ஈகோன்னு கூட சொல்லிக்கலாம். எனக்கு நான் பண்ணினேன் நான் தியானம் பண்ணினேன், நான் வந்து சாமி கும்பிட்டேன், அந்த மாதிரி நான்ன்றதான் ஒண்ணு இருக்குங்கய்யா. இப்ப உள்ளன் வரையில உங்கள்ட்ட இருந்து வர ஆன்சர் ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா அதை வந்து அது அப்படிதான் இருக்கும், அது அதுக்கு அதை வந்து இது பண்ண தேவையில்லை, இந்த அது வந்தா வரட்டும் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. பட் அந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா, கொண்டு போன நானே என்னை கொல்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அது. உண்மையா வந்து அது ஒரு உள்ள போனோம் அப்படின்னா, நான் எதை நான் எடுத்துட்டு வந்தாலும், நான் எந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நான் போடணும்னு பாக்குறேன், நீங்க அந்த ஆயுதத்தை வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதுல கொல்ல வேண்டியது ஒன்னே தான் கொல்லணும், நீ அடுத்தவனை கொல்லலைங்கிறது தான் அதுல ஒரு பெர்ஃபெக்ட். ஆமா, கொடுக்குற ஒரு சொல்யூஷனா இருக்கீங்க. கரெக்ட். அது ரொம்ப அது போட்டாலும் அந்த என்னை கொல்றேன்னாலும் அந்த கொல்ல என்னைய கொல்றன்றவன் கூட ஒரு கொல்றவன் தானே. அப்ப நான் தான் என்னை கொள்ளணும் அப்படிங்கிறனா அங்க ஒரு நான்ன்றது ஒண்ணு தூக்கிக்கிட்டு வருதுங்கய்யா. அதான் அந்த முத்துலட்சுமி மேடம் கிட்ட பேசுற மாதிரி, அவங்கள்ட்ட கேட்ட மாதிரி, இந்த நாலேஜ் வர்சஸ் டு கோயிங் டு ஞானம், புத்தி பூர்வமா புரிஞ்சதை கொண்டு போய் ஞானமா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல தான் வந்து எல்லாரோட ஸ்ட்ரகிளும். இப்ப அது மேபி அது நடந்துருச்சு அப்படின்னா நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டோம்னு நினைக்கிறேன், எந்த கேள்வியும் வராது, அந்த கேள்வி எல்லாமே நம்மளுக்குள்ள இதாயிரும். ஆனா இப்ப இதை தவிர நிறைய புரிதல்கள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஒன்னொன்னும் ஒரு ஒரு நாள் டிஃப்ரெண்டா வந்து புரியுது. இயற்கை அப்படி இயற்கை இயற்கைங்கிறாங்க, இறைவன்றாங்க, இப்ப மனசை ஃப்ரீயா விடுறதா இயற்கை அப்படிங்கறது எல்லாமே ஒரு சைட்ல வந்து ஏதோ ஒரு நாலேஜ் மாதிரி கலெக்ட் ஆகிட்டே இருக்கு. பட் ஐ ஃபீல் குட். ஆனா இந்த போராட்டத்தை மட்டும் நான் வந்து விட மாட்டேங்கிறேன், இல்ல இல்ல வேற ஏதோ, இல்ல இல்ல எங்க இருக்கு, ஏதோ ஒரு ட்ரிக் தான் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறேன், ஏதோ ஒரு ட்ரிக்கு, ஏதாவது இது இப்படி சொன்னா அப்படி ஆயிரும் அப்படின்னு. ரீசண்டா வந்து என்னோட தம்பி ஒருத்தர் அனுப்பிச்சாரு, வாட் இஸ் த நெக்ஸ்ட் தாட் அப்படின்னு சொல்லி எக்காட்டாலே போட்டிருப்பாரு ஒரு மெடிடேஷன் ஒன்று. அவர் எனக்கு இது டவுன்லோட் பண்ணி எனக்கு அமிச்சா, சூப்பரா இருக்கு பாரு பண்ணி பாரு. சரி சும்மான்னு எடுத்து பார்த்தா அடுத்த தாட் என்ன வருது அப்படின்னு சொல்லி நான் வந்து வெயிட் பண்ணோம்னா, நம்ம விஆர் இன் பிரசன்ட் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கொண்டு போயிருப்பாரு. அதுல அங்க கூட பண்றவன் ஒருத்தன் இருக்கான், திரும்ப நியூட்ரலா இருக்கணும்னு ஒருத்தர் இருக்கான். இதெல்லாம் ரொம்ப பழசுடா, இதெல்லாம் வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட் பண்றது, நம்ம வந்து அதுக்கெல்லாம் கடந்து வந்தாச்சு அப்படின்னு கூட நான் எடுத்துக்க தோணுச்சு. ஆனா என்னால வந்து இன்னும் கூட ஒரு என்ன சொல்றது, ஒரு முடிச்சுக்க முடியல. அதான் இது வந்து கிடையாது அவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சுக்க முடியல.
உங்களோட வியூல எனக்கு ஏதாவது ஒரு இது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் இன்னும் நிறைய சத்தங்க உங்கள்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். ஆனா கேள்வி வேற வேற மாதிரி கேட்பேன். ஷூர் ஷூர். ஆமா, ஐ மீன் நம்ம டீட்டெயில்டா கூட ஆஃப்லைன் டிஸ்கஸ் பண்ணலாம், பட் ஷார்ட்டா சொல்றேன். நீங்க எப்படி இதுவாகுதுன்னு பாருங்க, ஏன்னா இன்டராக்டிவா இருந்தா இன்னும் ஈஸியா இருக்கும்ன்றது. அதனால ரொம்ப நேரம் நான் ஒரு இது சொல்லிடுறேன். நீங்க சொல்றீங்க இல்லையா நான் இதுவாகணும்னு அங்க நீங்க தான் பிரச்சனையே ஆக்சுவலா. இங்க பிரச்சனையை கிரியேட் பண்றதே நீங்க தான். சோ நீங்க எப்போ வெளில போறீங்களோ, நீங்க எப்படி கிளம்ப போறீங்களோ அப்பதான் பிரச்சனை சால்வ் ஆகும். பட் நம்ம என்ன பண்றோம்னா, நீங்க உட்காந்து சால்வ் பண்ண ட்ரை பண்றீங்க. அதுதான் அங்க, அதனால வந்து அங்க நீங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனையும் கூட இருந்துட்டே இருக்கும்ன்ற மாதிரி ஆயிடுது. சோ நான்ன்றது எப்போ, நான்ன்றது நான் அந்த நான் உணர்வு குறிக்கல. இப்ப நான் சொல்றது சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், உங்களுக்கு புரிய விருக்காக. சோ நீங்க எப்ப கிளம்பி போறீங்களோ அப்பதான் பிரச்சனை சால்வ் ஆகுது. அதனால நீங்க என்ன முயற்சி செஞ்சாலுமே அங்க நீங்க இருக்கீங்க இல்லையா, முயற்சி செய்யற வரைக்கும் கண்டிப்பா முயற்சி செய்யற ஒரு ஆள் அங்க இருந்துதான் ஆகணும் இல்லையா. எதையோ ஒண்ணு பண்ற வரைக்கும் அந்த ஆளும் கூடவே இருக்காரு. அந்த ஆள் கூட இருக்கும், பிரச்சனை அப்படியேதான் இருக்கும். ஏன்னா பிரச்சனையே அவர் தான், அந்த ஆள் தான் பிரச்சனையே கிரியேட் பண்றதே. அப்படி இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கு, கரெக்ட் தான். சோ அதனால வந்து எதுவுமே பண்ணாம இருக்க வரைக்கும் இருக்கும்போது தான் அந்த ஆளே வீக் ஆயிடுறாரு டோட்டலா. அந்த ஆளோட எக்ஸிஸ்டன்ஸே வீக் ஆயிட்டே போகுது. அப்போ நேச்சுரலா ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுது. அந்த ஆள் காணாம போயிடுறாரு இல்லையா ஒரு லெவல்ல. எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நான் எக்ஸிஸ்டன்ட், காணாம வீக் ஆயிடுறது இல்ல காணாம போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப பிரச்சனையும் சால்வ் ஆயிடுது, ஏன்னா நீங்க அங்க இல்ல, ஆப்சென்ட் ஆயிடுறீங்கன்றது அப்படி இருக்கு ஆக்சுவலா. அதனால வந்து இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கொஸ்டின் கேக்குறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, சத்சங்கில வந்து கொஸ்டின் கேக்குறீங்க. ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமா மூச்சு பிடிச்சி நிறைய பேசி கேள்வி கேட்டீங்க இல்லையா, ஃபைனலா அதோட அப்செக்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு மனோகரன் வந்து அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு அப்செக்டிவ் தானே இருக்கும் இல்லையா மைண்ட்ல கண்டிப்பா. அப்போ திருப்பியும் ஏதோ ஒரு கோல், அங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்ன்ற ஒரு கோல் வைக்கிறீங்க இல்லையா. அந்த கோலை தான் தேவையில்லை தூக்கி போடுங்க, இதை விட கம்மியா ரொம்ப மட்டமான லெவலுக்கு போனாலுமே ஓகே, மனசளவுல எல்லாமே இன்னியோட இப்படியே முடிச்சுக்க வேண்டியதுதான், இதுக்கப்புறம் புதுசா அடைய வேண்டியது எதுவுமே கிடையாது, இதை விட கேவலமா போனாலும் ஓகே அப்படின்ட்டு அதுக்குமே ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அந்த விளையாட்டே முடிஞ்சிடும் டோட்டலா. அதை வந்து விளையாடிட்டே திருப்பியும் இது பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா நீ இன்னும் பெட்டர் ஆகணுன்றதுக்காக தான் கொஸ்டினே கேட்குறீங்க. கொஸ்டினேயோட அப்ஜெக்டிவே அதுதான் இல்லையா. ஸோ அதனால அதை நீங்க முடிச்சுக்கலாம், அதுல எதுவும் புதுசாக வச்சுக்க வேண்டியதுதான், வேற எதுவும் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு தானே சொல்றோம். நம்ம வந்து திருப்பியும் அடுத்த ஸ்டெப் போகணும் இல்லை இம்ப்ரூவ் ஆகி பெட்டர் ஆகணும் அப்படின்றதுக்கு எதுவுமே கிடையாது. இங்க அகரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், ஸோ அகரத்துல இன்னொரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், பெட்டர் புரிதல், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. எப்படி இருக்கோ அவ்வளவுதான், இப்ப எப்படி இருக்கோ இந்த நிமிஷத்து அடுத்த நிமிஷத்தோடவே உங்க முயற்சியை நீங்க நிறுத்திக்க முடியும். அது நீங்க விட்டுட்டீங்கன்னா போதும். மாத்தணும்னு சொல்லும் போதுதான் அது முயற்சி கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அது பேசிக்கலி அந்த ஐயா சொல்லுவார் இல்லையா, ஃபுல் ஸ்டாப் வைக்காம நீங்க கமா வச்சுட்டே இருக்கீங்கன்ற, கமா போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி ட்ரை பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாங்க இந்த இந்த இடத்துலதான் எங்க இந்த மனசு எங்க நழுவுதுன்னா, அந்த புறத்துக்கான காரியம் வரையெல்லாம் நழுகிடுது. புறத்துக்குன்னு போகையில உங்களுக்கு பேசிக்கே இதுதான், புறத்தை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ் 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 இருக்குன்ற பட்சத்துல புறம்னு ஒண்ணு யோசிக்கல. இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறது, இப்ப சத்தங்க கூட சொன்ன மறந்துடுறதுன்றாங்க, மறந்துடுறதுன்னு அப்ப நான் கேட்டுட்டேன். இப்ப ஃபுல்லாவே இருக்கும், மனசை விட்டுறணும் 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 விட்டுறணும்னு இருக்கும். அதுக்கு அதான் அங்கேயே ஒருத்தன் விட்டுக்கிட்டு இருக்கான். பட் இது காலைல தூங்கி எந்திரிக்கையில பாத்தீங்கன்னா அந்த நார்மல் கேஷுவல் லைஃப் போறோம்ல, அப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு காலையில வரையில கேக்குறது, ஆஹா என்னடா நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு அந்த நேரத்துக்கு எடுத்துக்கிறது. ஓகே இவ்வளவு நேரம் மறந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறது இல்ல, எடுத்துக்க கூடாது. அது வந்து ஆக்சுவலா புரிதலே கிடையாது. அது ஆக்சுவலா மனசை விடல, அங்க மனசை விடாம வந்து நேத்து நடந்த அதே அனுபவத்தை இப்ப நீங்க உங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த அனுபவத்தை தக்க வைக்க பாக்குறேன். நாளைக்கு காலைல வரைக்கும், நாளைக்கு நைட் வரைக்கும், இன்னொரு ஒரு வாரம் வரைக்கும் தக்க வைக்க பாக்குறேன்னா அதுவே ஒரு போராட்டம் தானே. நீங்க சொல்றது கரெக்ட், இதுலயுமே இதையுமே குத்தம் கண்டுபிடிக்காதீங்க. இந்த போராட்டம் வருதே அப்படின்றதே கூட குத்தம் கண்டுபிடிக்க, அதுவுமே ஓகே, அதுக்கும் ஓகே கொடுக்குறீங்க. இது வந்து ஒரு அந்த ஃபனல்ல இதுவார மாதிரி எல்லாத்துக்கும் ஓகே, இதுவும் ஓகே அதுவும் ஓகேன்னு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஃபைனலா அந்த ஓகே கொடுக்குற ஆளும் அப்படியே இது அதுக்கும் ஓகே கொடுத்துடணும், அவ்வளவுதான். சரிங்க மாதிரி. ஓகே சார், ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ மனோகரன். எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் கொடுத்துருங்க, ஃபெயில் மார்க் கொடுத்தாதானே அது உங்களோட தங்க போகுது. எல்லாத்தையும் பாஸ் மார்க் கொடுத்துட்டீங்கன்னா அது மூவ் ஆயிட போகுது. ஓகே மேடம், ஓகே மேடம், தேங்க் யூ மேடம். பிரேம் சிவா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். குட் ஈவினிங் மேம்.
குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். எஸ் சார், குட் ஈவினிங். சார், எனக்கு இப்போ ஒரே ஒரு க்வெஸ்சன் தானே சார், நம்ம ஐயாவோட கான்செப்ட்ஸ் புரிஞ்சிச்சு, நம்ம நானுன்றத வந்து புறம் தள்ளிட்டு என்ன தாட்ஸ் வருதோ தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா விட்டுடலாம் அப்படின்றது புரிஞ்சிச்சுங்க சார். இப்போ என்னன்னா நம்மளுக்கு இது வந்து இந்த தாட்ஸ்ன்றது வந்து நம்ம அரை ஹாஃப் செகண்ட்ஸ் இல்லை 1 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு இமேஜினேஷன் ஒரு சும்மா ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் தாட்டே ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour, ஹாஃப் டே, 1 day, ஈவன் 1 weekலாம் இருக்குல்ல சார், அப்போ அதனுடைய வந்து வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்போ அந்த சமயத்துலயும் இந்த புரிதல் வந்து நம்ம ஏத்துக்க முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு சார், அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ இப்போ ஆக்சுவலாக தாட் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கணமும் புதுசு புதுசாக தான் வருது. இல்லை தாட் கொஞ்சம் ரிப்பீட்டடாக வரலாம், அது வேற விஷயம். சப்போஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா கொஞ்சம் அடிக்கடி வரலாம், பட் அதுவுமே வந்து போயிட்டே தான் இருக்கு, அதோட வீக் குறைஞ்சிட்டே இருக்கும், வீக் ஆகிட்டே இருக்கும், போயிடும். பட் என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா அதை எடுத்து கன்வெர்ட் பண்ணி திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறீங்க. திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறது எப்போன்னா அதை ஒன்று வெளி செயலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கன்வெர்ட் பண்ணி எதையோ பண்ணணும்னு நினைக்கிறோம், அது ஒன்று. இன்னொன்று வந்து அது வரக்கூடாதே, ஐயோ எப்படி இது நீங்கள் இப்போ கேட்குறீங்களே, கொஞ்ச நேரம் தங்குதே அப்படின்னு நினைக்கிறதே வந்து கொஞ்ச நேரம் தங்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கீங்க இல்லையா, அதுதான் அங்கே பிரச்சனையே. கொஞ்ச நேரம் அப்படி தங்கக்கூடாதே அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அதோட போராடத்தை ஆரம்பிச்சுக்கிறீங்க அர்த்தம். ஆல்ரெடி ஒரு தாட் வந்துடுச்சு, இந்த தாட் அப்போ வரக்கூடாதே, இவ்வளோ நேரம் இருக்கக்கூடாதே அப்படின்னு நினைக்கிறதே அதை எதிர்த்து போராடுறீங்கன்னு அர்த்தம். அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கனாவே நேச்சுரலாக அதை எடுத்து போராட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால அந்த மைண்ட் செட்டே வந்து அந்த அந்த ஒரு மைண்ட் செட் தான் பிரச்சனையே. அதனாலதான் அது நீடிச்சுக்கிட்டே இருக்கு, அது திங்கிங்கா கன்வெர்ட் ஆயிடுது. அப்போ திங்கிங்கா கன்வெர்ட் ஆகி அதை நீடிச்சுட்டே இருக்கீங்க, இப்படி வரக்கூடாதே, இப்படி வரணுமே, அப்படி வரணுமே, இந்த சுச்சுவேஷன்ல இப்படி வரக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியே யோசிச்சுட்டு உட்காந்து அதை ஒரு வேலையா செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுது. அதனால அதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து மனசு இதை வந்து ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாவே போதும், அதுக்கப்புறம் அதை டெய்லி உட்காந்து ஞாபகப்படுத்தி பார்க்கணும், இல்லை ஒவ்வொரு நிமிஷமும் செக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது. இது புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை வெளியில வேலையை பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா மனசுன்ற சாப்டரே க்ளோஸ் பண்ணிடலாம், அதுதான். ஏன்னா இங்க வந்து உள்ள வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றோம். ஸோ பண்ண முடியாத ஒன்றை வச்சுட்டு நம்ம என்ன அதை வச்சுட்டு என்ன பார்த்துட்டே இருந்து என்ன பண்ண போறோம், அது எதுவுமே டீல் பண்ணவே முடியாது. அதை பாட்டி உரமா வச்சுட்டு நம்ம வெளி வேலையை மட்டும் கவனம் செலுத்தினாவே போதும். இதை வந்து கண்டுக்கவே தேவையில்லை. அது உணர்ச்சி, நீங்க சொல்ற மாதிரி தாட்டு, அது ரொம்ப நேரம் இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் இருந்தாலும் சரி, வருஷம் இருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி, அப்படின்னு டோட்டலா ஓகே கொடுத்துட்டு நம்ம கவனத்தையே டோட்டலா வெளியில செயல்ல திருப்பிட்டா போதும். இத பத்தி கண்டுக்கவே தேவையில்லை. சரிங்க சார். அப்போ சார் நம்ம இது அதான் இந்த இது எனக்கு புரிஞ்சிடுச்சுங்க சார். இப்போ என்னன்னா சார், நம்ம அந்த தாட்ஸ் வரும்போது நம்ம இன்னர் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல சார், எமோஷன் சொல்லுவோம்ல சார், அதெல்லாமே நம்ம கண்டுக்கூடாது, அதெல்லாமே ஓகே சார். பட் அந்த இன்னர் ஃபீலிங்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை கண்டிப்பா கொடுக்கும்ல சார். நம்ம நேச்சுரலா பார்த்தா ஒரு இன்னர் ஃபீலிங்ன்ற வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம ஒரு கஷ்டத்தை கொடுக்கும், ஆர் எல்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் டல் ஃபீலிங்கை கொடுக்கும். அதையுமே நம்ம புறம் தள்ளிட்டு நம்ம தேவையான வேலையை செய்யணும்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, 1 second, அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா, புறம் தள்ளுறதுன்னா நீங்க ஏதோ ஒரு ஆக்ஷன் மாதிரி நினைச்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கஷ்டத்தை வந்தா அது இது பண்ணிடணும் அப்படின்லாம் சொல்ல, எதுவாக கஷ்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, எல்லாமே அக்செப்ட் பண்றது, இல்ல ஓகே டிக் மார்க் கொடுத்து பாஸ் பண்ணிடுறது, ஓகே இப்படிதான் வருது இந்த சிச்சுவேஷனுக்கு, இப்படிதான் வரும் அப்படின்னு ஏத்துக்கோங்கன்னு சொல்றேன். புறம் தள்ளுறதோ இல்ல அலோவ் பண்றது அப்படின்லாம் எதுவுமே ஆக்ஷன் கிடையாது. அங்க இப்படிதான் வரும் அப்படின்னு ஏத்துக்கிட்டு, இப்படிதான் இதுதான் இயற்கை, இதோடதான் இப்படிதான் இருக்க போகுது, லைஃப் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு அதை டோட்டலா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுப்பே இது பண்ணிடுங்கன்ற, பொறுப்பே அந்த பொறுப்பையே தூக்கி கீழே போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கணும்ன்ற மாதிரி. சரிங்க சார். இப்போ இன்னும் ஒரு என்னன்னா சார், நீங்க அக்செப்டன்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு இருட்டான இடத்துல போயிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு அந்த பயம் வருது அப்படின்னும் போது, நான் அந்த பயத்தை நினைச்சு பயப்படாம ஓகே இருட்டான இடத்துலனா பயமா தான் இருக்கும், அதான் நம்ம நேச்சர் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல வரீங்களா? அப்படி அக்செப்ட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் நம்ம புறத்துல என்னவோ அதை மட்டும் தான் பார்ப்போம், அந்த பயத்துக்காக பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? ஆமா, கிட்டத்தட்ட. பட் இதை வந்து ஒரு புரிதலா வச்சுக்கோங்க. நீங்க ஒவ்வொரு உணர்வுக்கும் பயம் வந்துச்சா, இப்போ வந்து பயம் இதனால வந்தது, ஓகே அப்ப அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி உட்காந்து ஒவ்வொருத்தரும் ஆக்ஷன் அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. ஓவராலா மனசுல வர எல்லாமே, எல்லா உணர்வுக்கும் என்னவங்களும் ஒன்ஸ் ஃபார் ஆல் இதை முடிவு பண்ணிடுங்கன்ற, ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு உட்காந்து பயம் வந்திருக்கு, இப்போ இதை ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அடுத்தது கவலை வருது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரேடியா டோட்டல் ஒன்ஸ் ஃபார் ஆல் மனசு வந்து இப்படிதான் இயற்கை, இப்படிதான் இருக்கு, அதுவே தோன்றி அதுவே மறைஞ்சிடும் போயிது. ஆக்சுவலா இட் இஸ் நாட் தட் அது உங்களோட ஸ்டே பண்ணி தங்கி இருக்க போறதும் கிடையாது, அது நீங்களே சும்மாவே அதுவே போயிடும். அது சும்மா இருக்காம நம்ம கை வச்சு எதையோ பண்றதுனால அது நீடிக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது.
அதனால அதை ஒரே முடிவா ஒரே ஐடியா நீங்க எடுத்துட்டாவே போதும். அதுக்கப்புறம் இங்க எதுவும் பண்ணவே தேவையில்லை. இங்க திரும்பி பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்க கவனம் ஃபுல்லாவே வெளியில இருந்தாவே போதும். இது எப்படியா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியில கவனிச்சா போதும். சரிங்க சார். எனக்கு இந்த இடம் தான் சார் கொஞ்சம் இதா இருக்கு. என்னன்னா சார், நம்ம புறம்னா அப்போ எது நடந்தாலுமே கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டு நம்ம மட்டும் புறத்துக்கான ஒர்க்கை மட்டும் பார்க்கணும்னு கரெக்டா சொல்றீங்களா சார்? எதுவுமே பண்ண தேவையில்லை. சும்மா விட்டீங்கன்னா அதுவா போய் மறையக்கூடிய ஒரு விஷயத்த உட்காந்து நீங்க பிடிச்சி வச்சுட்டு சண்டை போட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அதனால நீங்க அதை ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. வெளியில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாவே போதும். அப்படிதான் இருக்கு. சரி சரி ஓகே ஓகேங்க சார். ஓகேங்க சார், நான் ட்ரை பண்றேன். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ பிரேம். கிருஷ்ணா நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், ராதாகிருஷ்ணன் பேசுறேன். சார் இப்ப நம்ம அகத்துல வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை, ஆனா அதே சமயத்துல புறத்துல வந்து ஒரு சில வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்கான நம்ம திங்கிங்கையும் திங்க் பண்ண வேண்டியது இருக்கு. சரி, இப்ப என்னன்னா ஒவ்வொரு செகண்ட்லயும் நம்மளுக்கு வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒவ்வொரு தாட் போய்கிட்டே இருக்குது. அது எல்லாத்தையும் எடுக்கிறதுல தான். பட் ஒவ்வொரு சமயம் ப்ராப்ளம் வர்றப்ப புறம் சார்ந்தும் ஒரு சில ப்ராப்ளம் வரும், அகம் சார்ந்தும் ப்ராப்ளம் வரும். இப்ப இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் நம்ம அனலைஸ் பண்ண முடியுமா சார்? இது புறமா இது அகமா அப்படின்ட்டு? ஆமா, அனலைஸ் பண்ண தேவையில்லை. அதுதான் அதுதான் இப்போ அவர்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் இல்லையா. அந்த மாதிரி அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எப்போ அனலைஸ் பண்ணும், எதையோ ஒன்று சரி பண்ணணும் தானே அனலைஸ் பண்ணணும் இல்லையா? எதையோ ஒன்று அனலைஸ் பண்றீங்க, வாட்ச் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு வாட்ச்மேன் நம்ம வீட்டில் வாட்ச்மேன் போட்டு வைக்கிறோம்னா எதையோ ஒன்று சரியா நடக்குதான்னு பார்க்கணும், வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், செக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வாட்ச்மேன் போட போகிறோம். இது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னா அதை உட்காந்து வாட்ச் பண்ணுற வேலை இருக்கா? இல்லை இல்லையா. இல்ல இங்க கேள்வி என்னன்னா, புறத்துக்கு மட்டும் ஏதோ ஒரு வேலை செய்யறான்னு ஒரு கட்டடமா ஏதோ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா அதுக்கு மட்டும் சில திங்கிங் பண்ண வேண்டியது இருக்குல்ல? ஆமா. அப்ப இது அகமா புறமா அப்படின்ட்டு இல்ல, நம்ம அதுதான் நம்மளுக்குள்ள கேட்டுக்கணுமா எப்படி? இல்ல இல்ல, அது அதுக்குதான் சொல்ல வந்தேன். சோ அகம் வந்து நம்ம தான் முடிச்சுக்கிறோம் இல்லையா. அகத்துல எதுவுமே பண்ண முடியாது. நீங்க கை வச்சு பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியாது. அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இல்லையா? கரெக்ட் கரெக்ட். டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். அது திங்கிங்கா இருந்தாலும் சரி, தாட்டா இருந்தாலும் சரி, எண்ணம் உணர்வு எந்த பேர்ல சொன்னாலும் சரி, உள்ள இருந்து ஒரு வரைய நீங்களா பண்ணாத ஒரு விஷயத்த, நீங்களா கிரியேட் பண்ணாத ஒரு விஷயத்த உங்களால ஒன்னும் மாத்த முடியாது. அதனால அங்க ஒன்னும் மேட்டரே முடிஞ்சிச்சு இல்ல. அங்க எதுவும் நீங்க கைய வைக்கவே முடியாது. அதை வந்து பூட்டி போட்டுட்ட மாதிரி, அது வந்து ஒரு இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்ட மாதிரி, அதுக்கப்புறம் அதை நீங்க திறந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. சோ மிச்சம் இருக்கிறது என்ன, பாக்கி இருக்கிறது நம்மளுக்கு புறம் மட்டும்தான் இல்லையா? அப்போ என்னென்ன பண்றீங்களோ அது புறத்துக்காக மட்டும்தான். நீங்க என்ன ஆக்ஷன் பண்ணாலுமே புறத்துக்காக மட்டும்தான், அவ்வளவுதான். வேற எதுவும் தனியா பிரிச்சு பாக்கணும்ன்ற இதுவே இல்லையா? நீங்க இருக்கிறது புறம் மட்டும்தான் அப்படின்னு தான் சொல்றோம். அகம்னு ஒண்ணு இல்லவே கிடையாது. அந்த புறத்துக்கு தேவையான அகம், தேவையான திங்கிங், தேவையான தாட்ஸ் அது தானா வரும். அது நீ உட்காந்து இந்த தாட்டை கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல தேவையில்லையே. ஒரு சிச்சுவேஷன் போனீங்கன்னா அதுக்குண்டான தாட்ஸ், அதுக்குண்டான ஒரு உணர்வு தானா வரும். அதை திங்கிங்கா பண்ணி ஓகே இந்த செயலை செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா போதும் இல்ல, டக்குன்னு அதுவே ஒரு திங்கிங். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இது எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு ஆட்டோமேட்டிக்கா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு வந்து நீங்க ஒன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க திங்க் பண்ண போறேன், இப்போ ஸ்டெப் ஒன் திங்க் பண்றேன், ஸ்டெப் டூ திங்க் பண்றேன் அப்படின்லாம் உட்காந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்யூட்டர் மாதிரி எல்லாம் கொடுக்க தேவையில்லை இல்லையா. இந்த செயல் செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்கனாவே அதுக்கேத்த திங்கிங், அதுக்கேத்த என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ற ஐடியாஸ்லாம் நீங்களா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் திங்கிங். அதெல்லாம் நேச்சுரலா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதை உட்காந்து அகமான்லாம் நீங்க செக் பண்ண அவசியமே கிடையாது. நம்மளுக்கு இருக்கிறது புறம் மட்டும்தான், அகம் இல்லை. மென் புரிஞ்சு முடிச்சிட்டீங்கன்னு தான் சொல்றேன், புரிதல் புரிஞ்சு முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்னா அகம்ன்றது இல்லவே இல்லையே. நம்மளுக்கு தான் இருக்கிறது எல்லாமே புறம் மட்டும்தான். அதனால அங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அங்க அப்ப அந்த புறத்துல வந்து நம்ம ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட் பண்றப்ப அதுல ஃபெயிலியருக்கும் சான்சஸ் இருக்கு, சக்சஸ்க்கும் சான்சஸ் இருக்கு. ஆமா, சக்சஸ் நோ மோர் க்வெஸ்சன், அது அக்செப்ட் பண்ணிடுறோம். ஆமா ஆமா. அந்த ஃபெயிலியன்றப்ப திருப்பி ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரும். ஆமா. அப்ப அந்த ரிஃப்ளெக்ஷனையும் நம்ம உட்றணும் அப்படின்ற மாதிரி தான் நீ சொல்றது. ஆமா, ரிஃப்ளெக்ஷனோ அகத்துல ஏதோ ஒன்னு வந்து, அகத்துல ஏதோ ஒன்னு வந்துட்டே இருக்கும். நீங்க வந்து ரிஃப்ளெக்ஷனோ
இல்ல வேற எந்த பேர் வேணா வச்சுக்கோங்க, ரிஃப்ளெக்ட் ஆகுதோ ஆகுதோ வாட் எவர் இட் இஸ், அகத்துல ஃபோக்கஸே தேவையில்லைன்ட்டு நம்ம இங்கேயே பார்த்துட்டு இருக்கோம். இங்க என்ன நடக்குது, இப்போ இங்க வருதா, அது இப்போ இப்படி வருதா அப்படி வருதான்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றோம். இந்த ஃபோக்கஸ் லைட்டை அப்படி திருப்பணும், இங்க திருப்பாம அப்படி திருப்பி அங்க என்ன நடக்குது, அங்க என்ன செயல என்ன நடக்குது, இங்க வந்துதான் அது பாட்டுக்கு வந்துட்டே போகுது, அதை பத்தி மைண்ட் பண்ணவே தேவையில்லைன்னு சொல்றோம். அதனால அங்க உட்காந்து ஃபீலிங் வந்தா வரட்டும், வரலனாலும் ஓகே. இந்த செயலுக்கு ஏதாவது பண்ண முடியுமா, பெட்டரா எப்படி பண்ண முடியும், எப்படி சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும் வெளியில செயல்ல, அவ்வளவுதான். அதை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரி 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 சரி. Okay. 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 Okay, sir. Thanks. Thanks. Okay. Thank you. Thank you, Krishna. Sadasam sir, ninga unmute panikonga. Vanakkam Anand. Ah, vanakkam sir. Naan endradhu vandu engala accumulated knowledge endu dhaan edukala venum. Appadiya. Ah, sollalam appadi sollalam. Accumulated knowledge and nammaloada conditioning, nammaloada likes and dislikes ellame. அப்ப உண்மையிலே அந்த நான்ன்றதை நேம் பண்றதுதான் இப்ப பிரச்சனையா இருக்குது. எல்லாரும் நான்ன்றதை எடுத்த உடனே செப்பரேட் என்டிட்டி என்று எடுக்கிறார். நான் வந்து ஒரு அது ஒரு நாலேஜ் என்று எடுத்த உடனே அது ஒரு செப்பரேட் என்டிட்டி இல்லையன்ற மாதிரி போகும். ஆமா கரெக்ட். ஸோ அது வந்து பர்மனன்ட் என்டிட்டியா நினைச்சுக்கிறோம், நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு பர்மனண்டா ஒரு நான் இங்க இருக்குது, அந்த நானுக்கு இந்த உணர்வு எல்லாம் வருது, இந்த திங்கிங் இந்த தாட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம உட்காந்து சரி செய்யணுமே அப்படின்னு போராடிட்டு இருக்கோம். அந்த நானே வந்து டெம்பரரி தான், ஒவ்வொரு மொமெண்ட் பை மொமெண்ட்டும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கு, புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா டெம்பரரியான ஒரு விஷயத்துக்கு அங்க நானே டெம்பரரினும் போது அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த உணர்வை எடுத்து போராட தேவையே இல்லை. எதையுமே பிடிச்சி வச்சுக்கணும் இல்லை எதிர்த்து தள்ளி விடணும் அப்படின்ற போராட்டமே தேவையில்லை அப்படின்னு முடிச்சுக்கலாம். அதுக்காக அந்த அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். உணர்வுகள் எண்ணங்கள் பொறுத்த வரைக்கும் டெம்பரரியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். பட் வெளி செயலுக்கு நம்ம நான்ன்றது வச்சுக்கிட்டா தானே செயல் கரெக்டா செய்ய முடியும் இல்லையா? உணர்வே இல்லாம இது அக்குமுலேட்டட் நாலேஜ் என்ற உணர்வு தான் இருக்குது, நாலேஜ் தான் இருக்குது அப்படி வச்சுக்கலாம் தான். பட் அவ்வளவு ஈஸியா இது பண்ண முடியாது இல்லையா? அப்ளிமேட்டட் நாலேஜ் தான் இருக்கு உங்களுக்கு. இப்போ ஒரு இப்போ கொஞ்ச நேரம் அப்படி ஃபீல் பண்ணலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் வேற மாதிரி ஃபீலிங் வரும். அந்த அக்யூமுலேட்டட் நாலேஜ் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவன் அது யாரு, அதுதானே நான் அப்படின்ட்டு இன்னொருத்தர் வந்து குழப்புவாங்க. ஸோ அதனால அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால அது உங்களுக்கு தோணிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருந்ததுன்னா நீங்க வச்சுக்கலாம், அதுல தப்பு இல்லை. எதுவுமே பர்மனன்ட் இல்லை மொத்தத்தில், நீங்க இந்த புரிஞ்சுக்கிற நான் இல்லை இந்த இதுவுமே பர்மனன்ட் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஆளுமே இப்ப யாரோ ஒருத்தர் புரிஞ்சுக்கிறார் இல்லையா, அதுவுமே அந்த ஆளுமே பர்மனன்ட் இல்லை, அவ்வளவுதான். நம்மளோ வேலை என்னன்னா இங்க எதுவுமே தங்குற விஷயம் எதுவுமே கிடையாது, அகத்துல எல்லாமே வந்து போயிட்டு இருக்கிற விஷயம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டாவே போதும். அதுக்கப்புறம் அதுல உட்காந்து பிடிச்சி வச்சுக்கிறதோ இல்ல எதுவுமே தக்க வைக்கிறதுக்கு எந்த போராட்டமே தேவையில்லை அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டாவே அதோட முடிச்சுக்கிட்டா போதும். முயற்சிய கீழே போட்டா போதும். அதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க அப்படி வச்சுக்கலாம், எப்படி உங்களுக்கு சூட்டபிளா இருந்தா ஓகே. இல்ல அதுவும் கஷ்டம் தான். ஏன்னா இதா இப்படி நாங்க பழகிட்டோம் சின்ன வயதுல இருந்து. ஆமா, ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா சரியா சார். ஆமா ஓகே, தேங்க்ஸ். தேங்க் யூ ஐயா. சாட்ல ரெண்டு க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கானே படிக்கிறேன். பிரபு சென்னை கேட்டிருக்காரு, புரிதல் இருக்க வேண்டிய இடம் சப்கான்சியஸ் மைண்டா இல்லை கான்சியஸ் மைண்டா? அவ்வளவுதானா? ஓகே, கான்சியஸ் மைண்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அறிவு தான் இதை புரிஞ்சுக்கணும், அறிவால வச்சுதான் இதை புரிஞ்சுக்கிறோம். இந்த புரிதலே வந்து அறிவை வச்சு, அறிவே வச்சு அறிவுக்கு வேலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம பேக் அவுட் ஆயிடுறோம், அவ்வளவுதான். இது எனக்கு இங்க வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அறிவு எங்க வேற எங்க வேலை இருக்கு, அப்போ வெளியில வேலை இருக்கு, ஸோ அங்க வெளியே அங்க யூஸ் பண்ணிக்கலாம், இங்க எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்மளோட முயற்சியை ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அறிவுக்கு தான் இங்க அறிவு தான் புரிஞ்சுக்குதே, அதாவது கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாஸ்கர் சதீஷ் கேட்டிருக்காரு, உள்ளே மிருகமாகவும் கள்ளம் கபட நிலை, வெளியே மனிதனாகவும் ஒழுக்கத்துடன் இருக்கும் நிலைதான் ஞானி நிலையா? ஓகே, மிருகம்னா அவர் மிருகமாகவும் வெளியே மனிதனாகவும் இருக்கும் நிலைதான் ஞானி நிலையா? மிருகமாகவும்னா கள்ளம் கபட நிலை, மனிதனாகவும் ஒழுக்கத்துடன் கேட்டிருக்காரு. மிருகமாகவும் ஐ திங்க் அவரு
இன்டர்பிரேட் பண்ணுறது நெகட்டிவ் எமோஷன்ஸ் எந்த எமோஷன் வந்தாலும் ஓகேன்னு சொல்கிறத அது அப்படி எடுத்துக்க அதை அந்த பேர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆமாம் ஏன்னா இது வந்து எந்த எமோஷன் வந்தாலுமே ஓகேன்னு கொடுத்தா போதும் ஏன்னா எதுவுமே தங்க போகிறது இல்லையே இங்கே வந்து ஏதாவது தங்கி நம்மளுக்கு ஏதாவது இது பண்ண போகுது அப்படின்னா ஓகே ஏதாவது கரெக்ட் பண்ண வேண்டிய வேலையே இங்கே கிடையாது ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு கணமும் மறைஞ்சிட்டே இருக்கு ஒவ்வொரு நொடியும் மறைஞ்சிட்டே இருக்கு வருது மறையுது அப்படியே போயிட்டே இருக்கு அதனால இங்கே நம்மளுக்கு வேலையே கிடையாது வேலை ஃபுல்லாக நம்ம செயலில் தான் வந்து நீங்கள் மனிதமாகவோ இல்லை மிருகமாகவோ நம்ம செயல் தான் டிஃபைன் பண்ணுது பட் இங்கே தாட் வந்து எதுவுமே டிஃபைன் பண்ணுறது கிடையாது ஏன்னா நம்ம எல்லா தாட்டுமே ஒரு ஆக்ஷன் எல்லா தாட்டும் ஒவ்வொரு தாட்டும் நம்ம ஆக்ஷனாக செயல்படுத்துறது கிடையாது அது வந்து தாட்டை யோசித்து திங்கிங் பண்ணி இந்த இந்த சுச்சுவேஷனுக்கு ஓகேவா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நம்ம அதை பண்ணுறோம் அதை செயலாக்குறோம் ஸோ செயலாக்கும் போது தான் நம்ம அறிவு அங்கே வேலை செய்யுது இது வந்து உள்ளே இருக்க நடக்கிற விஷயம் வந்து இன்னசென்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதோட நேச்சரே அப்படி தான் இருக்குது அதை நம்ம கண்டுக்கவே வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அதனால அப்படி எடுத்துக்கலாம் பாஸ்கர் சதீஷ் நீங்களே கேட்டுடலாம் அவரே வந்திருக்காரு ஆ ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருதா ஐயா வணக்கம் ஐயா ஆ வணக்கம் சார் ஐயா கள்ளம் மிருக நிலைன்றது நான் அந்த உணர்வு சொல்லுவேங்க ஐயா அது எந்த உணர்வையும் பிடித்து வைக்காத இருக்கிற நிலைதான் மிருக உணர்வா இருக்குதுங்க ஐயா வெளியே வந்து மிருகத்தன்மை மிருகத்தன்மைன்றது எந்த உணர்வும் இப்போ குழந்தை தன்மையா இருக்கு குழந்தை தன்மை வந்து மனித ரூபத்தில் இருக்கிற ஒரு விலங்காக கூட வச்சுக்கலாம் அதை ஏன்னா அதுவும் எந்த உணர்வை பிடிச்சு வைக்காத ஒரு நிலையில இருக்கிறது ஆனா ஞானி வந்து புறத்துல மனிதனாகவும் செயல்படுறாரு உள்ள அகத்துல வந்து இது மாதிரி எந்த உணர்வையும் பிடித்து வைக்காத ஒரு மிருக உணர்வு நிலையிலே இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஐயா இல்ல இல்ல மிருகம்ன்றது இன்னசென்ட் ஸ்டேட் உள்ள வந்து எதையுமே பிடிச்சு வச்சுக்கலன்றது இன்னசென்ட் ஸ்டேட் நீங்க மிருகம்ன்றது நீங்க செயலை ஆக்சுவலா டிஃபைன் பண்றீங்க மிருகம் சொல்றா ஒரு மிருகத்தமா நடந்துக்குன்னு தான் செயல தானே சொல்ல வரோம் மிருகம் கூட ஆக்சுவலா இன்னசென்ட் ஸ்டேட் அதோட மைண்ட் இன்னசென்ட் ஸ்டேட்டா தானே இருக்கும் அதோட அதோட ஆக்சுவலா வந்து நம்ம மிருகமா தான் இருக்கும் மிருகமா இருக்கணும் அதாவது மிருகமா இருக்கணும்னா நம்ம செயல்ல மிருகமா இல்லைங்க ஐயா அது எந்த உணர்வையும் பிடித்து வைக்கல இல்லைங்க ஐயா அது எந்த வைக்காத ஒரு இருக்கிறதா மிருக உணர்வு மிருகம் அப்படிதான் இருக்குது புறத்துல வந்து மனுஷனா வந்து நம்ம ஒழுக்கத்தோட வாழணும் அப்படின்ற செயல் நிலையிலையும் அகத்துல நம்ம செயல் நிலை வந்து மிருக செயல் நிலை அதாவது மிருக செயல்னா அதையும் பிடிச்சு வைக்காத ஒரு நிலை அப்படின்னு வச்சுக்கலாம் ஐயா ஓகே நீங்க இன்னசென்ட்ட வந்து மிருகத்தனமான விஷயம் அப்படிங்கற மாதிரி இன்டர்பிரேட் பண்ற அப்படிங்கற டிபெண்ட் குழந்தை நிலை வெச்சுக்கோங்களேன் குழந்தை நிலை will be more actually அதான் கூட அதான் மீன் பண்றீங்கன்னா மிருகத்தன்மையா தான் இருக்குதுங்க ஐயா அது அறிவு செயல் தான் மனித தன்மைக்கு வரல ஆனா அது மனித ரூபத்துல இருக்கிற ஒரு விலங்கு தான் ஆக்சுவலி அதுக்கு எந்த உணர்வு பிடித்து வைக்கிறது இல்ல அது ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும் போது கூட எல்லாம் பிடிங்கி தின்னோம் எது நல்லது கெட்டது தெரியாது அது இன்னசென்ட் நம்ம சொல்றோம் ஆனா ஆக்சுவலி அது மிருக உணர்வு மிருக நிலை தானுங்க ஐயா அது ஓகே அது நீங்க பேர் அப்படி கொடுத்துக்கிறீங்கன்னா அது என்ன மிருகத்தனமான ஒரு நெகட்டிவ் ஆங்கிள் வருது அதனால அதை இது பண்றோம் பட் அந்த பேருக்கு நீங்க அதை தான் ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா ஓகே தான் இன்னசென்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ன்றது அது சைல்டிஷ் எப்படி சைல்டு ஒரு குழந்தை எப்படி இன்னசென்ட்டா இருக்கோ அதை தான் நம்மளும் மீன் பண்றோம் அகத்துல வெளியில செயலை வந்து அறிவை யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னு தான் சொல்றேன் பிரபு சென்னை கேட்டிருந்தாரு இல்லையா புரிதல் இருக்க வேண்டிய இடம் சப்கான்சியஸா இல்ல கான்சியஸ் மைண்டானு அது நீங்க கான்சியஸ் மைண்ட்னு சொன்னதுக்கு அவர் கேட்டிருக்காரு அப்ப அது மேலோட்டமான புரிதல் தானே அப்படின்னு கேட்டு ஓகே இருக்காரா அவரு கால்ல இல்ல லைன்ல இல்ல சாட்ல ஓகே ஆமா அந்த மேலோட்டமான புரிதல் தான் அதுவே அந்த அறிவுத்தை அறிவுபூர்வமான புரிதலே போதும் அப்படின்னு சொல்றோம் அதுவே பிரச்சனையை சால்வ் பண்ணிடுது ஏன்னா அறிவு தான் வந்து இங்க இந்த இயக்கத்தையே டிஸ்டர்ப் பண்ணி இருக்கிறதெல்லாம் குழப்பிட்டு எல்லாத்தையுமே பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அந்த மேலோட்டமான புரிதல் வந்து என்னன்னா அந்த அறிவு இங்க எனக்கு வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அது பேக் அடிச்சிருதோ இல்லை பேக் வாங்கிறதோ எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி பின்னாடி போயிடுறது தான் பிரச்சனையை சால்வ் பண்ணுது இல்லையா அதனால அந்த அந்த மேலோட்டமான புரிதல் முயற்சி இல்லைன்னு முடிச்சுக்கிறது தான் அங்கே முக்கியம் அவ்வளோதான் அதை முடிச்சுக்கிற வரைக்கும் ஓகே இந்த முடிச்சுக்கிற இதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா போதும் ஓகே தேங்க்யூ சித்தேஸ்வரன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க ஆமா வணக்கம் சார் வணக்கங்க ஐயா வணக்கம் சார் வணக்கங்க ஐயா இப்ப இவரு கேட்டாருங்க இந்த மிருகம் கள்ளங்கபடமற்ற நிலை மிருகம்னு சொல்றது அது எப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா ஏன்னா அந்த மிருகத்துக்கு வந்து பிறர் உயிர் பறிக்கிற ஒரு உணர்வு இருக்குது இல்லைங்களா இப்ப மானை ஒரு சிங்கம்னா அது மானை அடிச்சு கொள்ளுது
அது ஒரு கள்ளங்கபடம் மற்ற நிலைன்னு சொல்ல முடியாது இல்ல. பிறர் துன்பம் கொடுத்து தானே உணவையே அது பறிக்கிட்டு தானே சாப்பிடுது. அப்படி ஒரு நிலை வந்து மனிதனுக்குள்ள இருக்க கூடாதுங்கிறத நேச்சுரல் இது. அப்ப மிருக நிலை வந்து கள்ளங்கபடப்பட்ட நிலைன்னு சொல்ல முடியாதுங்க. அதுக்கு சமைக்க தெரியாதுங்கிறது உண்மைதான், மிருகங்கள் எந்த மிருகங்களும் சமைக்க தெரியாது. ஆனா பிறர் உயிரை கொன்று தின்கின்ற அந்த மிருகத்துக்கு வந்து நாம வந்து அது தெய்வம்னு கூட சொல்லிக்கலாம், அம்மா சொன்ன மாதிரி இன்னோசன் ஸ்டேஜ் கூட சொல்லிக்கலாமே ஒழிய மிருக நிலைங்கிறது நம்ம உள்ள சொல்ல முடியாது இல்லைங்களா. செயலுக்கு நீங்க சொல்ற மாதிரி செயல்ல வச்சு நம்ம மெஷர் பண்ண தேவையில்லை. அகத்துல வர எண்ணங்கள் உணர்வுகள் ஒரு குழந்தை நிதியம், அதனாலதான் நான் அவருக்கும் சொல்லிட்டு இருந்தேன். மிருகம் போது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் வர மாதிரி இருக்கு அவ்வளவுதான் தவிர, பட் அப்படி பார்த்தாலும் அதையுமே நம்ம டிபேட் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா அதுவுமே வந்து அதுதான் அதோட இயற்கையை அடிச்சு சாப்பிடறதும் அதோட இயற்கையோட அதோட நேச்சுரல் சர்வைவல் அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். அதனால அதை நம்ம எடுத்து எப்படி நம்ம கம்பாரிசனுக்கு இன்னசென்ட் ஸ்டேட் அப்படின்னு வச்சுட்டாவே போதும். கள்ளங்கபடமற்ற நிலை அப்படிங்கிறது மிருக நிலைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அவரு பிராக்கெட்ல கள்ளங்கபடமற்ற நிலைன்னு போட்டிருக்காருங்க. மிருக கள்ளங்கபடநிலைன்னு போட்டிருக்காரு, கபடமற்ற கபடமற்ற உள்ள நிலைன்னு போட்டிருக்காரு இல்லைங்க. கபடமற்ற என்ன போட்டிருக்காரு அவரு, கள்ளம் கபடமற்ற நிலைன்னு போட்டிருக்காரு பாருங்க. அதனால அதே கேள்வியே அதாவது செயல்கள்ல வந்து மிருகத்தன்மை இருக்கக்கூடாது அது தவறுதான், ஆனா அதோடைய இயல்பு அந்த உணர்வுகள் பொறுத்தவரையும் எந்த உணர்வையும் பிடிச்சு வைக்கிறது இல்ல. அது அந்த மென்ஷன் பண்ணி தான் அது மிருக உணர்வா அப்படின்னு நான் சொல்றேன். ஆமா ஆமா கரெக்ட், அப்படி பாத்தீங்கன்னா கரெக்ட். நல்லது, ஓகே தேங்க்யூ. அந்த கேள்விக்கு தான் முக்கியம், அது தவற எடுத்துட்டேன், அது எடிட் பண்ண முடியல அதனால கீழே கேட்டேன். ஓகே ஓகே சாரி, நான் அதை கவனிக்கல. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. சாட்ல இன்னொரு கேள்வி வந்திருக்கு. ஐயா, புற வாழ்க்கையை மற்றும் கையாள்வதுதான் பிறப்பின் நோக்கமா மட்டும்னு மீன் பண்றீங்களா? பாலு சார் நீங்களே வரலாமே. புற வாழ்க்கையை மட்டும் கையாள்வதுதான் பிறப்பின் நோக்கமா இல்ல மற்றும்னு ஆன் வருது இல்லையா? இருக்காரு அவரு? இருக்காரு, உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசுங்க பாலு. ஹலோ 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 கேக்குதுங்களா? கேக்குது. வணக்கம் மேடம், வணக்கம் சார். அது ஆக்சுவலா வந்து ஒரு குரூப்ல ஒருத்தங்க வாழ்க்கை இது பண்ணது மட்டும்தான் வாழ்க்கையின் பிறவியின் நோக்கமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது புற வாழ்க்கை ஹேண்டில் பண்றது தான் வாழ்வின் நோக்கமா அப்படின்னு கேட்டாங்க. புரிஞ்சுக்க, இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த புரிதல் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன பண்ணணுமோ புற வாழ்க்கை இது பண்றது தான் அதோட நோக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுக்கிற இந்த புரிஞ்சு புரிதல் வர வரைக்கும் ப்ராபப்ளி இந்த புரிதல் இல்லை முக்தி நிலை இதை அடையிறது ஒரு நோக்கமா வச்சுக்கலாம். பட் அகெயின் வந்து இதை வந்து நம்ம யாரும் ஒரு அத்தாரிட்டி மாதிரி இதுதான் நோக்கம் அதுதான் நோக்கம் அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்க விருப்பம் தனியா வாழ்க்கை வாழ்க்கை புற வாழ்க்கை மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால அது மட்டும்தான் நோக்கம் அப்படின்னு தான் இருக்கு. ஓகே, ஏன்னா அது ஐயா வந்து புற வாழ்க்கை தான் முக்கியம், அதாவது அக வாழ்க்கையை வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம், பாஸ்ட்ல விட்டுடலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க, அதனால அந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காரு போல இருக்கு. கரெக்ட், ஓகே தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். மைதீன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். மிருகத்தனம் சொல்றாங்களா சார், அது எதுக்கு அவங்க அவங்க சொல்றாருன்னா மிருகம் எதுவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காது, கோவப்பட்டுக்கிட்டு இருக்காது, அதை ஃபியூச்சர் நினைத்து அதை ஹோல்ட் பண்ணாது, இந்த உணர்வு வேணுங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்றாரு. ஆனா மனுஷன் அப்படி கிடையாதுல்ல, குழந்தை சிரிக்கும் அழுவும்,
மிருகம் வந்து அழுவும் சிரிக்கும் சொல்ல முடியாதுல்ல, அவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. ஆனா அவர் சொன்ன பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கரெக்ட், மிருகம் வந்து இந்த ஃபியூச்சரையும் பாஸ்ட் இதெல்லாம் ஹோல்ட் பண்ணாது. நேத்து இப்படி நடந்தது, நம்ம அப்படி பண்ணிக்க கூடாது, இப்படி பண்ணிக்க கூடாது, அப்படி கவலைப்படாது மிருகம். அதே மாதிரி சிரிக்காது, அழுவாது, எதுவும் பண்ணாது, ஹோல்ட் பண்ணாது. ஆனா குழந்தை அப்படி கிடையாது, சிரிக்கும் அழுவும் எல்லாம் பண்ணும். ஆக்சுவலி குழந்தை தன்மை தான் நம்ம சொல்லணும், அதான் கரெக்டான வேர்டு சார். ஆமா ஆமா கரெக்ட். ஆமா, நம்ம மனுஷங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சென்ஸ் இல்ல எக்ஸ்ட்ரா என்ன சொல்றது எக்ஸ்ட்ரா ஒரு புலன் இருக்கு மனசு அப்படின்றது. அந்த மாதிரி மிருகத்துக்கு ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் ஏதோ ஒரு லெவல் ஒரு லெவல் கீழே தான் இருக்கு. ஸோ அதனால அது அப்படி இருக்கு. அது சென்சரி வேர்டு மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலி ஐப்பும் சாப்பிட்றது தூங்குறது அந்த மாதிரி உணர்வுகள் தான் இருக்குது. மன சம்பந்தமான உணர்வுகள் அது ரொம்ப கம்மி தான். கம்மி பேசிக் இன்ஸ்டிங் மட்டும் இருக்கும். பேசிக் மட்டும்தான் இருக்குது. அவ்வளோதான் சார். தேங்க்ஸ். ஓகே. தேங்க்யூ மைதீன். நாராயணன் ஃப்ரம் சென்னை, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். கொஞ்ச நாளாவே வந்து சத்சங்கம் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். சோ அட்டன் பண்ணி பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அகம்ங்கிற முன்னாடி வந்து அந்த அகம்ங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால இந்த பிரச்சனையோடய வாழ்ந்து பழகி 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 இப்போ வந்து அந்த பிரச்சனையும் ஒண்ணுமே இல்லை அகத்துல அப்படின்னு நீங்க சொன்னதுனால இவனுடைய முழு ஃபோக்கஸும் புறத்துக்கு வந்ததுனால இனிமேல் வாழ்க்கையினுடைய பிறப்பினுடைய நோக்கம் வந்து இந்த புற வாழ்க்கையை மட்டும் அட்ரஸ் பண்றது வேணாம் அப்படிங்கிற. ஆமா ஆமா கரெக்ட் தான். அப்போ அதான் புரிதலுக்கு அப்புறம் கண்டிப்பா புற வாழ்க்கை மட்டும்தான், அகத்துல எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிறதே அது ஒண்ணுதான். அதுதான் அதுதான். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அகத்துல செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறப்போ அங்க கம்ப்ளீட்டா அங்க போக வேண்டிய எனர்ஜி வந்து இப்போ அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸா புறத்துக்கு வந்துருது இல்லையா, அதனாலதான். ஆமா கரெக்ட் தான் கரெக்ட். Thank you sir. Thank you, thank you. Rajaraman, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஓகே, ஆக்சுவலி வந்து நிறைய பேர் கேள்வி கேட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வரக்கூடிய உணர்ச்சிகள், அதாவது உணர்ச்சிகள் உணர்வுகள் வந்து வரும்போது நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்றதுங்கிற மாதிரி கேட்டாங்க. நீங்களும் அதுக்கு வந்து அதை புறத்துக்கு வேலை இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம். இப்போ ஐயாவும் கூட அதைத்தான் சொல்லுவாங்க, அதாவது வரக்கூடிய எல்லாமே வந்து நமக்கு புறத்துல எப்படி மென்ஷன் எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு உதவுறதுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வரக்கூடிய விஷயங்கள் நம்ம இப்போ ஏன்னா இப்போ நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னா, வரும்போது ஓகே அது வரும்போது சில சமயங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நம்ம சில கருத்துக்களை பிடிச்சி வச்சிருப்போம் உள்ள, அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து வச்சிருப்போம். அது கூட ஒரு ரீசனா இருக்கும் நமக்கு. அதை கொஞ்சம் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணா அது தெரியும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, வரக்கூடிய எண்ணங்கள் வந்து நம்ம கையில இல்லை, பட் அந்த வரக்கூடிய அந்த எண்ணங்கள் வர்றதுக்கு உரிய சில பதிவுகள், மனப்பதிவுகள் வந்து நம்ம ஏற்கனவே சில பெர்செப்ஷன்ஸ் வச்சிருப்போம். அது நம்ம கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருந்ததுன்னா அது நம்ம தான் காரணங்கிறது அப்புறம் புடிபடும். அது கொஞ்சம் அப்ப அதுக்கும் நீங்க வந்து வெளியில நம்ம செய்யக்கூடிய செயல்களில் மாற்றம் பண்ணாதான் அது உள்ள இயல்பாவே அது மாறும். இல்லட்டினா இது நம்ம வெளியில எதுவுமே நம்ம செய்யறதுல எந்த மாற்றமுமே பண்ண மாட்டோம். எப்போ மாதிரி நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறோமோ அப்படித்தான் வாழ்க்கையை நடத்துவோம் அப்படின்னா இதுக்கு முடிவே இருக்காது. ஸோ வரக்கூடிய எல்லா விதமான உணர்வுகளும் உணர்ச்சிகளும் நமக்கு வரக்கூடியது எல்லாமே புறத்துல நமக்கு என்னமா என்ன ஒரு சரி பண்ண வேண்டியிருக்கு கூடிய சூழலை சரி பண்ணக்கூடியதுக்குரிய உதவுக்கு தான் வருது அப்படின்னு ஐயா பல இடத்துல நம்ம சொல்லியிருக்காங்க. அதான் நான் மென்ஷன் பண்றேன். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு பிளஷர் அப்படின்னு கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். முத அவரு அதுக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஐம்புலன்கள்ல பாத்தீங்கன்னா வெறும் நம்ம பசிக்காக சாப்பிடுற உணவு மட்டும் கிடையாதுங்க. இப்ப செவி வழியாவும் சில உணவுகள், செவிக்கு வந்து ஒரு நல்ல அதுக்கு இயல்பா கேட்கக்கூடிய நல்ல இசையை கேட்கலாம், கண்ணுக்கு வந்து ஒரு அதுக்கு
இயல்பா பிடிச்சிருக்கிற விஷயங்களை பார்க்கலாம், நல்ல இயற்கை காட்சிகளை. ஸோ இது எல்லாமே வந்தீங்கன்னா இதை பிளஷருங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அது அந்தந்த அவயங்களுக்கு சில உணவுகள் தேவைப்படுது, அதோட டைமென்ஷன்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து அதில் சொல்கிற விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்மளுடைய இருத்தலுக்கு நியாயமான காரணங்களுக்குரிய செயல்களை நம்ம செய்யலாம், அது தவறு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பிறவியை பற்றி கேட்டாருன்னு நினைக்கிறேன். பிறவியை பற்றி கேட்கும்போது அவர் அது எப்படி இதாகுனா, மன நிறைவுங்கிறது இயற்கையாக நமக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் நம்ம செய்யும்போது பிறரை பாதிக்காமல் எந்த செயலையும் நம்ம செய்யலாம். அது பிறர் உரிமையை பறிக்காமல் பிறரை பாதிக்காமல் இருக்கிறது நம்ம இயல்பு பிரகாரம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுல எந்த தவறும் கிடையாது. அதே நேரத்தில் பிறருடைய உரிமையை பறிக்கிறது, பிறருடைய பொருட்களுக்கு ஆசைப்பட்டு அதை அபகரிக்க நினைக்கிறது, அல்லது தன்னை முன்னிறுத்துறதுக்கு மித்தவங்களை வந்து அவங்களுடைய நிலையை வந்து கீழ் இறக்கிறது, இந்த மாதிரி சில செய்ய அறம் இல்லாத செயல்களை செய்யும்போது தான் நமக்கு அந்த இடத்துல வந்து பலவிதமான கர்ம வினைகள்னால நம்ம திரும்ப திரும்ப ஒரு சூழலுக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம். அதனால பொதுவாக வந்து ஐயா சொல்றது மாதிரி வெளிப்புறத்துல நம்ம காரியங்கள் செய்யறது நியாய தர்மங்களுக்கு உட்பட்டு நம்ம செய்யும் போதே இயல்பாகவே நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு எளிமையான ஒரு விஷயங்கள் வந்துடும். நமக்கு உள்ளுக்கக்கூடிய அகமும் வந்து இயல்பாகவே சரியாயிரும். அது இது என்னுடைய புரிதல், நான் உணர்ந்த விஷயம், அது ஷேர் பண்ணிக்கிறேன். Thank you. Krishna, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம். சார் கிருஷ்ணா பேசுறேன். எஸ் சார். சார் இப்போ வந்து அகத்தை வந்து நம்ம டோட்டலா இக்னோர் பண்ணிடுறோம். அகத்துல வேலையே இல்லை அப்படின்றது இருக்கிறோம். இப்ப சில நேரத்துல வந்து நம்மளுக்கு புறத்துலயும் வேலை இல்லை சார், லீவ் நாள்ல இருக்கோம். புறத்துல வேலை இல்லாதப்ப என்ன நடக்குதுன்னா, ஏதாவது ஒன்று மேக்சிமம் என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளதான் போகிறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அங்கே சும்மா இருக்க முடியல. சரி, இது வந்து என்டர்டெயின்மெண்ட்றது ஒரு 10% இருக்கும், 20% இருக்கலாம். சரி, ஒரு இப்போ ஒரு நாள் சண்டேன்னு வைங்களேன், லீவ் இருக்குன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணான்னாலும் வேணுமா வேணாமன்றத விட அதில் தான் பெரும்பாலும் போகிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு காட்ட இன்னைக்கு காலகட்டத்தில் லைஃப் ஸ்டைலே அப்படி தான் இருக்கு எல்லாத்துக்குமே. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இல்லாட்டி டிவி இதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ இங்கே என்ன கேள்வினா, புறத்தில் வேலை இல்லைன்னா புறத்துலையும் வேலை இல்லைன்றப்ப எப்படி சார் இருக்கிறது? எதையாவது ஒன்று தேடுது இல்லை சி? ஆக்சுவலாக புறத்துலேயும் வந்து ஒரு பர்ஃபெக்ட், நான் ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்காக இருக்கணும், நான் வந்து 180 மார்க் 100 மார்க் எப்போவுமே எடுக்கணும், கொஞ்சம் கூட குறையக்கூடாது அப்படின்ற ஒரு 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 கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் என்டர்டெயின்மெண்ட்லேயே தான் இருக்கணும், அது எப்படி அது சரியா இல்லையே, ஏதோ உபயோகமாக பண்ணுமே அப்படின்ற மாதிரி ஒரு இதில் சொல்கிறீங்க. ஸோ அதையுமே வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணி உங்களையே நீங்கள் இது பண்ணிட்டு பார்க்கணுன்றது இல்லை, பட் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் அவ்வளோதான். தவிர நீங்கள் அதை வந்து ஒரு கோலாக வச்சுட்டு அதோட உட்காந்து போராட்டமாக அதை ஒரு போராட்டமாக மாற்றிக்க தேவையில்லை. நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ஆமாம் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் இருக்கும்ல, கொஞ்சம் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாமே அப்படின்ட்டு அதை வந்து ஒரு கேஷுவலாக எடுத்துட்டு உங்களால் பண்ண முடியுதுன்னா ஓகே, நீங்கள் அதை உட்காந்து அதையுமே ஒரு போராட்டமாக மாற்றிக்க தேவையில்லைன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். சரி, என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். என்டர்டெயின்மெண்ட் தானே என்ன, எப்பவுமே ஃபைனலாக வாழ்க்கையே உங்களுக்கு வாழ்க்கையே அனுபவத்துக்காக தானே, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக தானே. அப்படி பார்த்தா ஏதோ ஃபைனலாக எதையுமே ஒரு கோல் மாதிரி போட்டு ஃபைனலாக உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் கை ஃபைனலாக காட் வந்து சைன் பண்ணி உங்களுக்கு 95 மார்க்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் அப்படி பார்த்தீங்கன்னா லைஃபே என்ஜாய் பண்ணுறது தான். அதனால் என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய் பண்ண முடியுதுன்னா உங்கள் வெளி வேலைக்கு புறத்துக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக கிரியேட் ஆகாத மாதிரி இருக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி என்ஜாய் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சரி சரி, சாராளமாக பண்ணிக்கலாம். அதான் அதான் அதான். ஆனால் இது இது புரியுது சார், இது இதில் ஒன்றும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட தேவையில்லை. ஏன்னா அன்னைக்கே நம்மளுக்கு
ஒரு நாள் ரெண்டு நாளோ லீவ் இருக்கு, அதை ஃப்ரீயா இருந்துட்டு போக வேண்டியதுதான். இப்ப இன்னொன்று வந்து இது வந்து சிம்பிளான கேள்விதான், இது ரொம்ப முக்கியமான கேள்வின்னு சொல்ல முடியல. ஆனா ஒரு சும்மா பெரும்பாலும் சும்மா உட்கார்ந்து இருக்கிறது வந்து புறத்துல ரொம்ப ரேரா தான் அமையுது. அது அப்படிதான் சார், அப்படிதான் இருக்குமா சார்? அதாவது சும்மா ரிலாக்ஸா உட்காந்துருக்கோம் அப்படின்னு இருக்கிறது வந்து ரொம்ப ரேரா தான் அப்படி உட்காந்துருக்கோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு இதுல ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கும். இதுதான் நேச்சர் தான் அப்படின்னு. ஆ, அதுதான் நேச்சர் தான். பட் அது சும்மா உட்காந்துருக்கிறது தான் ஒரு பெரிய கிரேட் நிலை அப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஒன்றும் வச்சுக்க வேணான்னு சொல்ல வரேன். அதை வச்சுக்கிட்டு நீங்க அது 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 இல்லையே அது இல்லையே அப்படின்ற மாதிரி அது அதுக்காக நீங்க போராட தேவையே இல்லை. சும்மா உட்காந்துக்கிறது தான் கரெக்டான நிலை அப்படின்னு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்க தேவையில்லைன்னு சொல்ல வரேன். சும்மா உட்காந்து முடியுதுன்னா ஓகே, இந்த நாளும் ஓகே, அதனால ஒன்றும் எதையுமே எழுந்துட போறதுக்கு வெளியில உங்களோட வேலைக்கு எதுவும் பிரச்சனையாகாத அளவுக்கு நீங்க எதை வச்சுக்கிட்டாலுமே ஓகே தான். உங்க வெளிப்புற சூழ்நிலைக்கு, உங்களுடைய சூழ்நிலைக்கோ உங்க கூட இருக்கிறவங்களுக்கோ அது வந்து ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாத அளவுக்கு நீங்க எதை வேணா பண்ணிக்கலாம், உங்க இஷ்டம் தானே. நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம். சும்மா இருக்கிறது தான் பெரிய நிலை, அதுதான் கிரேட், நல்ல ஸ்டேட் அப்படிதான் இருக்கணும் ஒரு மனுஷன்னா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க வச்சுக்க தேவையில்லை. நேச்சுரலா உங்களுக்கு இருக்க முடியுதுன்னா இருக்கலாம், இல்லைன்னா அதை ஏத்துக்க வேண்டியதுதான். சரி சரி சரி, ஓகே ஓகே சார். சார் இப்ப இன்னொரு ஒரு கொஞ்சம் கான்ஃப்ளிக்டான கேள்வி. இப்ப வந்து இப்ப முக்தி நிலையில வந்து ஓரளவுக்கு ஒரு நம்ம எதையும் பிடிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் விட்டுடுறோம். அந்த விடுதலில் வந்து ஒரு லிபரேஷன் கிடைக்குது. இதே இது வந்து இப்போ தண்ணி மது சாப்பிட்றாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கும் அந்த அந்த டைம் பீரியட்ல ஒரு லிபரேஷன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, வெளிப்புற சூழ்நிலையில உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டா பண்ண முடியாது. உங்க சிச்சுவேஷனே உங்க கண்ட்ரோல் இல்லாத மாதிரி ஆயிடும், டோட்டலா எல்லாமே உங்களை மீறி நடக்கிற மாதிரி ஆயிடும். அதனால அது டெம்பரரியா நடக்கும், ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகும், அத பெர்மனண்டா பண்ண முடியாது. இப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஓகே, அப்ப அங்க புறமும் கைவிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? ஆமா, கிட்டத்தட்ட எதுவுமே உங்க கண்ட்ரோல் இல்லாத மாதிரி நடக்குது. இல்ல டோட்டல்ல என்டையர் புறம் அகம் எல்லாமே உங்க கண்ட்ரோல் இல்லாம போயிடுற மாதிரி ஆயிடுதாங்க. இப்ப முக்தி லிபரேஷன்ல வந்து புறம் நம்ம கையில தான் இருக்கு ஸ்டில்லு. இதுல வந்து புறமும் அகம் புறம் ரெண்டுமே போயிருது, இதுல வந்து அகம் மட்டும் போயிருது அப்படின்ற மாதிரி சொல்லலாம்ல சார்? சும்மா ஒரு ஒரு ரூடா ஹை லெவல்ல பாக்குறதுக்கு அப்படி எடுத்துக்கலாம். பட் இங்க வந்து புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, நம்ம அறிவை வச்சு புரிஞ்சுக்கிறோம். இது வந்து புரிதல். சோ இது வந்து ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் இப்படிதான் வேலை செய்யுதுன்னு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம் சயின்டிபிக்கா. சோ அதனால அது வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் பர்மனன்ட் சொல்யூஷன் மாதிரி. வெளிப்புற சூழ்நிலை உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னா நீங்க எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். அது ரிசல்ட்லாம் நம்ம கண்ட்ரோல், அவுட்கம்லாம் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அதுக்குமே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். பட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம். என்ன செயல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை முடிவெடுத்து நீங்களே அறிவு யூஸ் பண்ணி பண்ணலாம். அங்கே அறிவு யூஸ் பண்ண முடியாது, ஐ மீன் அறிவு யூஸ் ஆ அறிவுமே மங்கி போயிடுது இல்லையா அந்த இடத்துல. பண்ணும்போது அறிவை யூஸ் பண்ணி நம்ம செயலில் செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். சரி 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 சார். அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து தண்ணி சாப்பிட்றப்ப வந்து என்ன கேட்குறேன்னா, அந்த எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு நின்றுதா? எண்ணங்கள் அது ரசாயன மாற்றம் தான் அது. ஆமா, அந்த இடத்துல ஆனா அவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த தாட் வந்து குறைஞ்சிருதா, தாட்லெஸ் ஆயிடுறாங்களா எப்படி? இல்ல, தாட்லெஸ்லாம் ஆறது இல்ல, அவங்க ஃபோக்கஸ் இப்போ வந்து நார்மலா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா, எப்பவுமே நம்ம இந்த பிரச்சனையை இங்கேயேதான் பாத்துட்டு இருக்கோம். எனக்கு இப்படி வருத்தம் வருது, எனக்கு இப்படி கவலை வருது, எனக்கு இந்த சந்தோஷம் இப்படி ஆகுது, இப்படி ஆகுது, என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒண்ணு துவக்கச்சு புலம்பிட்டே இருக்கும், ஏதோ ஒண்ணுத்த வச்சு புலம்பிட்டே இருக்கும், இங்க வருதே அப்படி வருதேன்ட்டு. அந்த புலம்புறது ஸ்டாப் ஆயிடும்னா நீங்க பாக்குறதுக்கே உண்டான அந்த ஃபோக்கஸே இருக்காது இல்லையா? ஏன்னா டோட்டலா மூளையே அந்த ஃபோக்கஸே போயிடும் போது இதையும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எனர்ஜியே இல்லை, அவ்வளவுதான். என்ன நடந்தாலும் ஓகேன்ட்டு அப்படின்ற ஒரு மயக்க நிலை கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். என்ன நடந்தாலும் ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துறீங்க, உணர்வுகளுக்கும் கண்டுக்கிறதே இல்லை. அது வந்தாலும் நீங்க அதை பத்தி பாதர் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோக்கஸ் பண்ணாதானே, இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன் ஆனா என்னோட ஃபோக்கஸ் வந்து வேற எதுலயோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்றதே புரியாது இல்லை, நீங்க என்ன சொல்றீங்கனாலும் எனக்கு காதுல சரியா விழாது, அதை கவனிக்க கூட மாட்டேன் அவ்வளவா. அதே மாதிரி மனசுல வர எண்ணங்களுமே அவங்க கவனிக்கிறது இல்லை அவ்வளவா. ஏன்னா ஃபோக்கஸே அந்த போயிடுது அந்த டைம்ல தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ற மாதிரி, எந்த பிரச்சனையுமே அந்த அந்த டைம்ல வராது. ஐ மீன் எந்த பிரச்சனையும் அவங்களை
பெருசா வந்து பாதிக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சரி சரி சார், சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. ராஜாராமன் நீங்க பேசுங்க, அன்மியூட் பண்ணிக்கலாம். சார், இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் கேள்வி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நான் பிரச்சனை பத்தி கேட்டிருப்பாங்க. அந்த ஐயா சொல்லக்கூடிய அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நான் வந்து அது ஒரு காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. எது அப்படின்னா, இப்போ நம்ம புறத்துல பல காரியங்களை நம்ம செய்கிறோம், ஆனால் அந்த செய்கிறதுக்கு வந்து லாஜிக்கலா ஒரு ஒரு கண்டினியூட்டி வேணும் இல்லையா. அந்த கண்டினியூட்டிக்கு தான் அந்த ஒரு நான்கிற உணர்வு வந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம ஒரு செயலை செய்யறப்போ, புறத்துல செய்யறப்பவும் சரி, உள்ளுக்குள்ள நம்ம யோசிக்கிற ஒரு விஷயத்துக்கு புறத்துக்காக யோசிக்கிற நேரத்துலயும் சரி, அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நான அந்த கணத்துல உருவாக்கி அந்த செயலை நம்ம செய்யறோம். அப்ப அதுல கிடைக்கக்கூடிய அனுபவமும் அது ஒரு நினைவா போய் செய்யற அந்த கணத்துல செஞ்ச செய்யறவரையும் அந்த அனுபவத்தையும் சேர்த்து போய் ஒரு இடத்துல மெமரியில உட்காருது, நினைவா போய் உட்காருது. அந்த நினைவுக்கு பொறுப்பா ஒரு ஆள் உள்ள நம்ம வச்சுக்கிறோம். அந்த நினைவு இருந்தா தான் நம்ம கண்டினியூஸா இன்டர்னலா நம்ம திங்கிங் ப்ராசஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. ஆனா ஒவ்வொரு கணத்திலையும் இது மாறுறது, தட் இஸ் கரெக்ட். அதாவது ஒவ்வொரு கணத்திலையும் உள்ளுக்குள்ள வந்து அது மாறிக்கிட்டே இருக்கு. அந்த நம்ம செயலை செய்யும் போது ஏன்னா அந்த செயலை செஞ்சு நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோமோ இல்லை எது பண்ணிட்டோமோ நம்ம வருத்தப்படுறப்போ கூட அந்த வருத்தப்படுற நபரு அந்த கணத்துல வேற, ஆனா அதை செஞ்சது வேற ஆளு. பட் ஆனா கண்டினியூட்டியில நமக்கு வந்து ஒரு லிங்க் தேவைப்படுது இல்லையா, இல்லட்டா நம்ம ஃபாலோ நம்ம லீட் பண்ணவே முடியாது லைஃப. கண்டிப்பா. சோ அப்ப அந்த இடத்துல சொல்றது கரெக்ட் தானே. அதனாலதான் லிங்க் தேவைப்படுது, வெளி செயல்ல வெளி செயலுக்கு லிங்க் தேவைப்படுது. அதனாலதான் வெளி செயலுக்கு நீங்க நான் தான் கண்டினியூட்டி எடுத்து இருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு செயல் செய்ய முடியும். நேத்து பண்ண நானும் நேத்து வருத்தப்பட்ட நானும் இன்னைக்கு அதே செயலை செய்யும்போது, ஓ இந்த செயல் செஞ்சா திருப்பியும் எனக்கு பாதிப்பு ஏற்படும், வருத்தம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த செயலை அவாய்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சு அந்த நானை கண்டினியூட்டியா வச்சுக்கிட்டாதான் செயலுக்கு அப்பதான் நீங்க நல்லா செயல்பட முடியும். அது கரெக்ட் தானே. அப்ப வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற நான் வந்து ஒரு காணல் நீர் தான். அது ஆக்சுவலி வந்து அங்க அந்த ஒரு நினைவு ஒரு காணல் நீரா இருக்கு, ஒரு 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 ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷனா இருக்கு, சைக்காலஜிக்கல் ரெப்ரசன்டேஷனா இருக்கு உள்ள. உணர்வு பொறுத்த வரைக்கும் நான்றது எங்க பிரச்சனை வருதுன்னா, இப்போ இந்த உணர்வு எனக்கு வேணும், இந்த உணர்வுக்கு வேணான்ட்டு அதை பிடிச்சி வச்சுக்கும் போதுதான் அந்த உணர்வு, இந்த உணர்வு எனக்கு வந்திருக்கு, இப்போ எனக்கு வருத்தம் வந்திருக்கு, இந்த வருத்தம் எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த நானும் நானும் வருத்தமும் தனித்தனி அப்படின்னு சொல்லி அந்த போராட்டம் ஆரம்பிச்சிருது. அதனால அந்த அந்த நான்தான் டெம்பரரி அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதையுமே விட்டுட்டோம்னா அந்த ரெண்டு விஷயமே ரெண்டு இதுவே இருக்காது அப்படின்றதான். அது ரெண்டா பிரிஞ்சு இருக்காது, ரெண்டுமே ஃப்ளோல போயிடும், ஒன்னா கலந்து ஒரே இதுவா பிரவாகத்துல போயிடும் அப்படின்றதுக்காக தான். பட் வெளிய செயலுக்கு நான் வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உள்ளுக்குள்ள பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெசன்ட் நான் வந்து பாஸ்ட் நானோட முரண்பட்டு அதோட முரண்டு பிடிக்கிற அப்போ தான் உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது, அரைஸ் ஆகுது இல்லையா. ஆமா, அது ரெண்டா பிரிச்சு பாக்கும்போது மட்டும்தான் பிரச்சனை வருது. வருத்தம், எனக்கு வருத்தம் வந்துருச்சு, எனக்கு வருத்தம் பிடிக்கலையே, இப்போ இதை என்ன தள்ளி விடணுமே அப்படின்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அதனால அது சைக்காலஜிக்கலா இருந்து நான் இருந்தாலும் இருந்துட்டு போட்டுமே, அதனால ஒண்ணும் நம்மளுக்கு அதை ஒண்ணும் நம்ம பண்ணவும் தேவையில்லை. அது இருந்தாலும் அதையுமே ஃப்ளோல விட்டுற வேண்டியதான், அதையுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு விட்டுற வேண்டியதான். வெளி வேலைக்கு மட்டும் நான்க்கு நீங்க வச்சுக்கிட்டா செயல் கரெக்டா பண்ண முடியும், அவ்வளவுதான். பிரவாகத்துல வந்து எல்லாமே அடிச்சு போயிட்டே இருக்கு. இப்போ அந்த இதுல வந்து ஒரு சில சமயங்கள்ல வரக்கூடிய அந்த எமோஷன்ஸுக்கும் ரீசன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சில பெர்செப்ஷன்ஸ் உள்ள வச்சிருப்போம் இல்லையா, அட்டாச்சு ஒரு ஒரு கருத்தியல் ரீதியா எதையாவது ஒண்ணத்துல நம்ம பிடிச்சி வச்சிருக்கிறப்போ அதை கொஞ்சம் நம்ம ரீடிஃபைன் பண்ணலாம். எப்படின்னா அது சரியா, அது ஓப்பன் மைண்டடாக இருந்தால் நம்ம அதை ஓகே நம்ம தேவையில்லாமல் இதை பிடிச்சி வச்சுட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அதையும் விடும்போது நெக்ஸ்ட் டைம் அது
இயல்பாவே அத இது காணாம போயிடும், அதை அடிச்சுட்டு போயிடும் இல்லையா? ஆமாமா கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான். பட் அந்த அந்த பிடிச்சி வச்சிருக்கோன்னு நினைக்கிற ஆளுமே வந்து ஓகே அவ்வளவுதான், அவருமே ஃபைனலா விட்டுற வேண்டியதுதான், புரிஞ்சுக்கிற ஆளையுமே விட்டுற வேண்டியதுதான். தனியா உட்காந்து விடணும்ன்ற அவசியம் கூட கிடையாது, எல்லாத்தையுமே டோட்டலா டிராப் பண்ணிடுறீங்கதான். ஓகே 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 ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து உள்ள நடக்கிறது வந்து பிரவாகம் தான், அப்படியே போயிட்டே இருக்கு. நான் இருந்தாலும் ஓகே, நான் இல்லாட்டாலும் ஓகே, எல்லாத்தையுமே ஓகே கொடுத்துக்கிறான். வெளியிலுக்கு மட்டும் என்ன பண்ணணுன்றது நேச்சுரலாக நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா, அதை நம்ம சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ வெளியே ஆக்டிவிட்டிக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ அங்கே நம்ம எதுவும் வந்து ஒரு எதிர்பார்ப்புங்கிறத உருவாக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புறத்தில் என்ன ஸ்கோப் இருக்கோ அது அந்த இடத்துல நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. ஆமா கரெக்ட், பிரவாகமா இருக்கணும்ன்ற இது கூட தேவையில்லை, அந்த தேவையில்லை, அது இயற்கையா தான் இருக்கு, நம்ம அதை ஒரு கண்டிஷனிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா அந்த பிரவாகத்தை கவனிச்சுட்டே இருக்கிற ஒரு ஆள் கூட அங்க தேவையே இல்லை, அவருமே பிரவாகத்துல போயிடலாம். அது ஏற்கனவே லிபரேஷன்ல தான் இருக்கு, லிபரேட்டட் ஆயிட்டு தான் இருக்கு உள்ள ஸ்டேட். ஆமா ஸோ நம்ம அதை அப்படி இருக்குங்கிறத புரிஞ்சிட்டு அதையும் விட்டுட்டு வெளியில் வேலையை பார்க்க வேண்டியதுதான். ஆமாம் ஆமாம் கரெக்டு. ஸோ என்ன இப்போ ஸோ ஃபைனலாக எல்லாமே தானாக நடக்கிற மாதிரி அதுவாக தானாக நடந்துட்டுருக்கோம், எந்த ஒரு ஃபோர்ஸ் இதுவுமே இல்லாமல். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ 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 ராஜாராமன். பாலு சார் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். தேங்க்ஸ் மேடம். சார் ஒர்க்லயே ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும்னா என்ன? ஒர்க்லயே ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேட் இருக்கணும்னா என்ன என்ன ஹவ் டு வாட் இஸ் தி டெக்னிக் வி ஹேவ்? ஓ டெக்னிக்கா, ஓகே. டெக்னிக்ன்ற மாதிரி பார்த்தா நம்ம அந்த வர்க்குக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மற்றபடி தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குன்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் மெயினாக, இம்பார்ட்டன்ஸ் பிளஸ் எந்த அளவுக்கு அந்த ரிசல்ட்டை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்றது, அந்த கவனம் ஃபுல்லாக அங்கே எடுத்துன்னு போயிட்டா என்ன, நம்ம வந்து புரிதலுக்கு முன்னாடி வந்து இங்கே உணர்வுகள் சம்மந்தப்பட்டு அதை என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணலாம், இந்த இந்த வேலை செய்யும்போது இந்த உணர்வு வருதே அப்படின்ட்டு அதையே உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கிறத விட அந்த 100% எனர்ஜியை வந்து நம்ம வேலைக்கு கொடுத்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் போயிடும் இல்லையா. அதனால் அதையுமே உட்காந்து போராட தேவையில்லை, ஃபோக்கஸ் வரலையே ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் போராட தேவையில்லை. ஃபோக்கஸ் வரணும் அப்படின்ற ஒரு இதை வச்சுட்டு அந்த காரியத்துக்கு இம்பார்ட்டன்ட், இந்த விஷயம் ரொம்ப முக்கியம், இதை கண்டிப்பாக நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சிறப்பாக 100% எனர்ஜியோட 100% எஃபிஷியன்ஸியோட நான் முடிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முக்கியத்துவம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அறிவு, ஒரு முடிவு எடுத்துட்டா போதும், அந்த தெளிவில் இருந்துட்டு அந்த காரியத்தை செஞ்சால் போதும். தேங்க்யூ சார். கிருஷ்ணா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ நான்ற சப்ஜெக்ட் பற்றி பேசலாம். இப்போ நான் அப்படின்ற ஒரு ஈகோ வருது இல்லை சார், நான் தான் அப்படின்றது, அதுவும் இந்த நான் தானே சார், அது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து அந்த ஈகோ, நான்ற ஈகோ வந்து எப்படி சார் ரிமூவ் பண்ணுறது? ஏன்னா அதுதான் புற உலகத்தில் வந்து பெரும்பாலும் அதுக்குள்ள சம்டைம்ஸ் சிக்கிக்கிறோம், நான் தான் அப்படின்ற ஒரு ஈகோ இருக்கும், அதை வந்து எப்படி சார் ரிமூவ் பண்றது? ஸோ ஆமா அதே நான் தான் நீங்க சொல்ற நான்ன்ற இதுதான். ஸோ பேசிக்கலா நான்ன்றது என்ன சொல்ல வரோம்னா, நீங்க சொல்ற அதுக்கு நான் தான் பெரிய ஆளு இல்லை அந்த மாதிரி நினைச்சுக்கிறது, எதையோ ஒன்றத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு சிச்சுவேஷனுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணாம ஒரு ஏதோ ஃபிக்ஸடாக நான் ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் டிசைட் பண்ணி வச்சுட்டேன், இல்லை ஒரு அப்ரோச் டிசைட் பண்ணி வச்சுட்டேன், இப்படி தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிடிவாதத்தோட பிடிச்சி வச்சுருக்கிறது தான் பேசிக்கலி. அதான் நான்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டீங்கன்னா என்னோட ஓன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், விருப்பு வெறுப்பு இல்லை என்னோட ஓன் இயல்பு இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக இருக்கிறத நான் அப்படின்னு சொல்லலாம், எனக்குன்னு ஒரு கண்டிஷனிங் இருக்கும், ஸோ அதெல்லாம் நான் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா எதையுமோ பிடிச்சி வச்சுக்கிறது தான், எதையோ ஒன்று பிடிவாதமாக பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அது நான், அதை வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அது இல்லாமல் ஃப்ரீயாக விட்டிங்கனாவே அந்த நானும் சேர்ந்து அந்த ஐடென்டிட்டி இல்லை அந்த பிடிச்சி வச்சுருக்கிற ஆளும் சேர்ந்து கரைஞ்சி போயிடுவார். ஸோ அப்படி தான் இருக்குது இல்லையா. ஸோ வெளியில் வந்து இது வந்து பிடிச்சி வச்சுக்க வேண்டிய அவசியம் கூட இருக்குது இல்லையா. நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது, நான்ன்றது தேவை கூட இல்லையா, தேவை இல்லாமல் ஐ மீன்
அவசியம் இல்லாம கூட சுத்தமா அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான்றது ஒரு காரியம் செய்யும் போது நீங்க பண்றீங்க இல்ல எனக்கு இது சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்பதான் எனக்கு இந்த ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு அந்த அந்த வச்சுட்டு நீங்க பண்ணும் போதுதானே சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஸோ அதனால வெளி வேலைக்கு கண்டிப்பா தேவைப்படுது. பட் அது நெகட்டிவா இது பண்றதுன்னா அது வந்து உணர்வு லெவல்ல நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ஏதோ ஒரு உணர்வை கிரியேட் பண்ணுதுன்னா அதையுமே ஃப்ரீயா விட்டுற வேண்டியதுதான். அதை ஒன்றும் நம்ம பாதி அதை வந்து நம்ம உட்காந்து ஏன் இப்படி வருது வரக்கூடாது அப்படின்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. அதை ஃப்ரீயா விட்டுடலாம். செயலுக்கு மட்டும் தர்ம நியாயப்படி நடந்துட்டீங்கன்னாவே போதுமே. ஆட்டோமேட்டிக்காக நீங்க நான் முன்னிறுத்தி பார்த்தீங்கன்னா தர்ம நியாயத்தை ஏதோ பார்த்தீங்கன்னாவே போதும் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்க நான் கூட கீழே போடுறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க இல்லையா. தர்ம நியாயம் தான் அங்கே முக்கியம். அந்த செயலுக்கு என்ன வேணும் அதுதானே முக்கியம் அப்படின்னும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கி வந்துடுவீங்க. அப்போ அந்த நானையும் வந்து வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா இல்லைன்ற மாதிரி ஆகிடும். செயலுக்கு கூட சொல்கிறேன் இந்த செயலுக்கு தேவையில்லை. ஓகே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க ஓகே என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒருத்தர் சின்ன கம்மி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அவர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அதுதான் அந்த செயலுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவில் அறிவு ஒரு தெளிவில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல அவர் சொல்கிறது எனக்கு நான் தான் நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அவர் சொல்கிறது கூட கரெக்டாக இருந்தால் போதும் செயலுக்கு செயல் கரெக்டாக இருந்தால் போதும் அப்படின்ற முடிவில் இதில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இறங்கி வந்துடுவீங்களா விட்டு கொடுத்துருவீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அப்ரோச் எடுத்துக்கிட்டா போதும். சரி 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 சரி. அப்போ அது வந்து கொஞ்சம் நம்ம ஒரு ப்ராட் மைண்டில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி தானே சார் வருது. ஒரு நேரோவா இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு தாட் வருது என்னடா நம்மளோட சூப்பரா பண்றான் அப்படின்ட்டு. இல்ல உண்மையில அவர் நல்லாதான் பண்ணியிருக்காரு ஓகே அவர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்றது வந்து செயலுக்கு செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அந்த இடத்துல என்ன பண்ணணும் இப்போ ஆக்சுவலா இந்த இடத்துல இந்த செயல் நல்லா நடக்கணும். அது நான் செஞ்சா நல்லா நடக்குமா இல்ல என்னோட பெட்டரா ஒரு ஆள் செஞ்சா நல்லா நடக்குதா? அப்போ இன்னொருத்தர் நல்லா என்னோட பெட்டரா போடுறாருன்னா அப்போ அதுவே செயல் தானே எனக்கு பெட்டரா நடக்கணும். நான் தான் பண்ணிதான் எனக்கு தான் பேர் வரணும் அப்படின்னு நினைச்சு பண்ணீங்கன்னா அப்ப செயலுக்கு முக்கியத்துவம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சுல. அப்போ என்னுடைய ஒரு உணர்வு எனக்கு அந்த பெருமையோ இல்ல ஏதோ ஒரு உணர்வை நீங்க நோக்கி போற மாதிரி ஆயிடுச்சுல. திருப்பியும் எனக்கு அந்த பெருமை உணர்வு வேணும் அப்படின்ற மாதிரி அதை பிடிச்சி வச்சுக்கணும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி வேணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால இதை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களாவே நீங்க வந்து மற்றவங்களை தள்ளி விட்டுட்டு மேலே போகணும் அப்படின்ற ஃபீலிங்கே வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். எதுக்காக பண்றோம்னா அதான் எதுக்காக பண்றோம்னா நம்ம மகிழ்ச்சி இதை பிடிச்சி வச்சுட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு பிடிவாதமா இருக்கும் போது தான் அந்த உணர்வே வரும் இல்லையா. அதை ஃப்ரீயா மகிழ்ச்சி வந்தாலும் ஓகே மறுத்தம் வந்தாலும் ஓகே எல்லாமே ஓகே கொடுத்தும் போது இதோட முக்கியத்துவமே கம்மியாயிடும். நான் எனக்கு மகிழ்ச்சி வந்தாதான் பண்ணும் அப்படின்ற முக்கியத்துவம் இல்லாம செயல் அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே புரியுது புரியுது சார். ரொம்ப நன்றி சார். ஓகே தேங்க்யூ. பாஸ்கர் சதீஷ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா அகத்துல அனுபவிப்பனும் புறத்துல செயல்படுற செயல்படுபவனும் ஒரே நான் தானங்க ஐயா? அகத்துல அனுபவிக்கணும் புறத்தில் செயல்படணும். ஓகே ஓகே ஐயா. அப்போ அகத்துல நம்ம ஃப்ரீயா விடும் போது அது புற செயல் நம்ம பாதிக்கப்படாதா ஐயா? நான் வந்து அகத்துல நம்ம ஃப்ரீயா விட்டுறோம் அப்போ புற செயல் நமக்கு அந்த நான் அதே நான் தான் புறத்துலயும் நான் செயல்படுவனா இருக்கு அந்த செயல் அந்த செயல் செயல் பாதிக்கப்படாதா ஐயா? நான் விடுதலை அதாவது ஃப்ரீயா விடப்படுது. இல்ல எதுக்காக சொல்றோம்னா நான் பிடிச்சி வச்சுக்கிறதுன்னா என்ன இங்க அகத்துல என்ன சொல்ல வரோம்னா இந்த உணர்வு தான் வேணும் இந்த உணர்வு வேணாம் அப்படின்ற மாதிரி உணர்வு எதுக்கு போராட ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? இந்த உணர்வு எனக்கு வருது ஆனா இந்த உணர்வு எனக்கு பிடிக்கிறையே அப்படின்ற மாதிரி அதை பிரிச்சு பார்க்கும்போது அதோட உட்காந்து போராட ஆரம்பிச்சிடறோம். ஸோ டோட்டல் மனசே ரெண்டா பிரிஞ்சு ஒன்னோட ஒண்ணு போராட ஆரம்பிச்சிருது. அங்க வந்து ஒரு ஸ்மூத் கான்ஃபிளிக்ட் போராட்டம் நடந்துட்டே இருக்கு. ஸோ அதுதான் அங்க பிரச்சனை. அதனால அங்க வந்து தேவையே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான்ன்றது தாட் எண்ணத்தோட ஒரு பகுதியா தான் இருக்கு. இது நிழல் வந்து ஒரு நிஜத்தை எடுத்து போராடுற மாதிரி போராடிட்டு இருக்கோம். இங்க தேவையே இல்லை அப்படின்னும் போது அது ஒன்னா ஒரே ஃப்ளோவா போயிடுது. ஸோ அப்படிதான் இருக்கு இயற்கையாவே. நீங்க நம்ம இஷ்டம் கிடையாது. இது வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இப்படி இருந்தாதான் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக விடுறது கிடையாது இல்லையா. இப்படிதான் இயற்கையாவே அப்படிதான் இருக்கு. நானும் அதோட சேர்ந்துதான் இருக்கு. நானுமே ஒவ்வொரு கணமும் புதுசு புதுசா தோன்றி மறைஞ்சிட்டே இருக்கு. அதனால அதை வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் இல்ல பிடிச்சி வச்சு கூடாது அப்படின்ற ஏதோ முடிவெடுத்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணல. அப்படிதான் இருக்கே அவ்வளவுதான். அதை உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா அதோட போராடாம இருக்கலாம். இல்ல அது இல்ல இல்ல நான் விருப்பம் பிடிவாதமா அந்த உண்மையை ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்கன்னா போராடிட்டே இருக்கணும் அவ்வளவுதான்.
போராட்டம் நிறுத்துறதுக்காக இப்படி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, இயற்கை எப்படி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். வெளியில வந்து அதே மாதிரி செயல் செய்யறதுக்கு எது கரெக்டான அப்ரோச், நான்ன்றது இப்போ நேத்து ஒரு செயல் செஞ்சேன் இன்னைக்கு அந்த செயல், நேற்று ஒரு செயல் செஞ்சதுனால ஒரு பாதிப்பு வந்துருச்சு, அப்போ இன்னைக்கு அந்த செயல் செய்யும் போது அந்த பாதிப்பு திருப்பி இன்னைக்கும் வந்துருமே அப்படின்ட்டு சொல்லிட்டு கேர்ஃபுல்லா யோசிச்சு, ஓகே இன்னைக்கு கொஞ்சம் அந்த மாதிரி செய்யாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நான் கொஞ்சம் வேற மாதிரி கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்யறதுல வெளியில செயல் அப்பதானே பெட்டரா செய்ய முடியும். நேத்து செஞ்சாதுதான் அது ஓகே, நேற்று யாருக்கோ நடந்தது ஆனா இன்னைக்கும் திருப்பி அதே மாதிரி தான் செய்வேன் அப்படின்ட்டு பண்ணீங்கன்னா செயல் கரெக்டா நடக்காது இல்லையா. நேத்து என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை அந்த கத்துக்கிட்ட லெசனை வச்சு இன்னைக்கு கொஞ்சம் செயலை பெட்டரா பண்ணலாம், இன்னைக்கு கொஞ்சம் மாத்தி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தானே உங்களுக்கு செயல் நல்லா பண்ண முடியும். அதனால இந்த இடத்துல இதுதான் கரெக்டா ஒர்க் ஆகுதுன்றதுனால இப்படி வச்சுக்கிறீங்க. உள்ள வந்து இயற்கையிலவே இப்படிதான் இருக்கு அப்படின்றதுனால நம்ம டிசைட் பண்ணிலாம் வச்சுக்கிறது கிடையாது. நினைக்காலும் பிடிக்க பிடிச்சுக்க முடியாது, அந்த பிடிச்சு வச்சுக்கிறது போராட்டத்துமே ஆரம்பிக்கும், அந்த அதனாலதான் போராட்டமே கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்றேன். ராஜாராமன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் சாரி. இப்ப எனக்கு தோன்றத சொல்லிடுறேன். இப்ப ராதாகிருஷ்ணன் பேசினார் இல்லையா, அவர் வந்து ஈகோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாரு. ஈகோ, இன்னொன்னு வந்து செல்ஃப். செல்ஃப் ஈகோ அல்லது வந்து ஆணவம் அல்லது நான் உணர்வு அகந்தை, ஈகோ வந்து அகந்தைன்னு தமிழ்ல சொல்லிடலாம். இப்ப இது எல்லாமே வந்து எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புறத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்களை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் இது. இப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்ல வந்து அந்த செயலுக்குரிய விஷயங்கள்ல நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன்ல நம்ம நியாய தர்ம உணர்வோட செய்யும் போது அது வந்து இயல்பா இருக்கு, அது நான்கிற ஒரு உணர்வுல செய்யறதா இருக்கு. அதே நேரத்துல அந்த செய்கையில வந்து அகந்தை உணர்வு அப்படின்னு எப்படி நம்ம செய்யறோம் அப்படின்னா, அகந்தைங்கிறது வந்து ஒரு மூணு விதமான குணங்களுடைய கூட்டமைப்பா ஒரு செயலை செய்யும் போது அது அகந்தையா மாறுது. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா, பிறருடைய உரிமையை பறிக்கிறது அல்லது பிறர் பொருட்களை அபகரிக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல்கள் அல்லது நம்மளை பெருமைப்படுத்துகிறதுக்காக செய்யக்கூடிய செயல்கள் அல்லது பிறருடைய செயலை பார்த்து நம்ம போராமப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள், இது எல்லாமே இந்த செயல்கள் அடிப்படையில வரக்கூடிய ஒரு இதுல தான் நம்ம அகந்தைங்கிறது வெளிப்படும் அப்படின்னு நான் கவனிச்ச வரைக்கும் தோணுது. இப்ப அகந்தைங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சிலருக்கு வந்து சிலரை வந்து அடிமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்களுடைய ஆசாபாசங்களை முத நிராகரிப்பாங்க. நிராகரிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய வைப்பாங்க. ஓகே, அடுத்து பிடிக்காத விஷயத்த செய்ய வைக்கிறதோட இல்லாம அவங்களுடைய நடவடிக்கைகளை ஒரு கட்டுப்பாடுகளை கொடுவாங்க. இங்க போக கூடாது, அங்க போக கூடாது அப்படின்னு பண்ணும்போது அந்த அடிமைத்தனம் வருது, மத்தவங்க உரிமைகளை பறிக்கிற குணம் வருது. அதே மாதிரி பிறருக்கு தன்னுடைய தேவைகளை மீறி நம்ம வந்து பொருட்களை, பிறருடைய பொருட்களை அபகரிக்கிற போது இந்த செயல்கள் செய்யும் போது இந்த அகந்தையினுடைய ஒரு வெளிப்பாடாத்தான் அந்த செயல்கள் இருக்கும். அதே மாதிரி தன்னை பெருமைப்படுத்திக்கிறது, பிறருடைய இதை இது பண்ணாம நம்மளை வந்து நம்மளை முன்னிறுத்துறதுக்கு என்ன வேணாலும் நம்ம நியாய தர்மங்கள் அடிப்படையில் இல்லாம அதர்ம அடிப்படையில ஒரு அநியாயமான செயல்களை நம்ம செய்யும் போது அந்த இடத்துல அகந்தை வெளிப்படும். அதே மாதிரி மித்தவங்களை பார்த்து ஒரு நம்ம போராமப்படும் போது தன் மேல ஒரு சுயபச்சாதாபம், தன் மேல ஒரு கழிவிறக்கம் வச்சுக்கிட்டு நம்ம பிறரை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு ஒரு செயலை செய்யும் போதும் இந்த அகந்தை வெளிப்படும். ஸோ அந்த அகந்தைங்கிறது வந்து முழுக்க முழுக்க புறத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அடிப்படையில ஒரு டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த அகந்தைங்கிறது. இதுதான் சார் நான் புரிஞ்சுக்கிட்டது. அதாவது நியாய தர்ம பிரகாரம் நீங்க ஒரு செயலை அந்த செயலுக்குரிய இதுல நம்ம நமக்கு ஒரு ஒரு கருத்துல நம்ம ஒன்று செய்யறோம் அப்படின்னா, அதையும் மீறி இன்னொருத்தர் நல்ல விஷயம் சொல்றாங்கன்னா நம்ம அந்த இடத்துல வந்து அந்த செயல் சிறப்பா நடக்கணுங்கிற ரீதியில நம்ம அக்செப்ட் பண்ணும் போது அது இயல்பாவே நான்கிற உணர்வுல நம்ம அந்த அது அந்த இயல்புல இருக்கிறவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இந்த இடத்துல நிறைய பேருக்கு நான் அந்த நம்ம சத்சங்கத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த
இந்த டவுட் வருது. ஈகோக்கும் செல்ஃபுக்கும் வித்தியாசம் டிஸ்டிங்குஷ் பண்றதை வந்து முழுக்க முழுக்க நம்ம புறத்துல செய்யக்கூடிய செயல்களின் அடிப்படையில தான் அது புரியுது, வெளிப்படுது. அகத்தை பொறுத்த வரைக்கும் தான் ஒண்ணுமே வேலை இல்லையா? ஆமா, அது நீங்க எப்படி வேணாலும் அது ஒவ்வொரு கணமும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது, வர்றது போறது. அது செயல் வடிவமா மாறும்போதுதான் அது வந்து அகந்தையில செய்யக்கூடிய செயலா அல்லது இயல்பாவே அந்த செயலுக்குரிய செயலா அப்படிங்கிறது வந்து நம்ம செய்யும் போது புறத்துல செய்யும் போதுதான் அது வெளிப்படுது. செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா நம்ம இதெல்லாம் நம்ம பிடிவாதமா இருக்கும்போது தான் இந்த அகந்தை நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் வரும். ஓகே சார், தேங்க்யூ ராஜாராமன். வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா முடிச்சுக்கலாமா? டைம் ஆயிடுச்சு. இல்ல, வேற ஒன்றும் கேள்விகள் இல்ல. சார் டைம் ஆச்சு, ஒரு ஒரு சின்ன கேள்வி. சார் இப்ப வந்து இது நான்ன்ற சப்ஜெக்ட்ல தான், இப்ப ஒருத்தர் வந்து நம்மள வந்து சத்தம் போட்டுறாருன்னு வைங்களேன், ஒருத்தர் ஏசிடுறாரு நம்மள, அந்த ஏசின உடனே அந்த ஸ்பாட்ல நம்மளுக்கு கோவம் வந்துருது. சரி, என்னடா நம்மள சத்தம் போட்டாரு அப்படின்ட்டு இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கோவம் வருது. அப்ப அங்க வந்து நம்ம அகமா புறமான்லாம் பார்க்க முடியல, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இதே இதை ரிலேட்டட் க்வெஸ்சன் தான். அப்ப அந்த கோவம்ன்றது வந்து டக்குன்னு வருது சார். அப்ப அந்த கோபம் வந்து அகத்துல எடுத்துக்கிட்டாலும் எப்படின்னு தெரியல, அது அகத்தை இக்னோர் பண்ணாலும் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் வருது கோபம்ன்றது. ஒருத்தர் திடீர்னு நம்மள அதுக்கப்புறம் கூட ரியலைஸ் பண்றோம், பட் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து நம்மளுக்கு கோபம் வந்துருது. ஆமா, கரெக்ட். அது என்ன, அது இது அக என்னன்னு ஒரு குழப்பமா இருக்கு சார். ஓகே, இப்போ கோபம் வந்து அந்த சூழ்நிலையில ஏதோ ஒன்று நடந்துருச்சு, உங்களுக்கு கோபம்ன்ற உணர்வு வருது. ஓகேவா? அது ஒரு அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு அதை வந்து அறிவு உள்ள வருது. இப்போ கோபம் வந்து நீங்க எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்துறது இல்லை இல்லையா? சப்போஸ் ஒரு முக்கியமான விஷயம், ஏதோ ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், யாரோ ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னா நீங்க அவங்ககிட்ட எப்படி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட சமாதானமா பேசி இல்லை நல்ல விதமா பேசி ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. வேற ஏதோ விஷயத்துக்காக கோபம் வந்தா கூட அதை காமிக்க மாட்டீங்க. ஆர் அந்த கோபம் இந்த இடத்துல நீங்க கோபம் காமிச்சாலும் செல்லாது, உங்களுக்கு அந்த பவர் அத்தாரிட்டியே இல்லை அந்த இடத்துல கோவப்படுறதுக்கு, அப்படின்ற மாதிரி இடத்துலையும் கோவப்பட மாட்டீங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கோ எங்கெங்கெல்லாம் நீங்க கோவப்படுறது அந்த அந்த பேசிஸ்ல தான் நீங்க கோவப்படவே கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. எல்லா இடத்துலையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட மாட்டீங்க, எல்லார்கிட்டையும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டீங்க, எல்லா சூழ்நிலையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால இது வந்து அறிவு உள்ள வந்து நடுவில் வந்து டிசைட் பண்ணுது, இதெல்லாம் எனக்கு கரெக்டான சுச்சுவேஷன், இந்த இடத்துலலாம் கோவம், இந்த இடத்துல என்னோட கோவம் நியாயம்தான், இந்த இடத்துல நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி எங்கெங்கெல்லாம் பண்ணுதோ அங்கே மட்டும்தான் கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தாலும் இவ்வளோ விஷயம் இருக்குது அதில். அதனால் இந்த கோவம்ன்ற உணர்வு வரதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அது அகத்தில் நடக்கிறது. பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது நம்ம தோ ஆமாம் நிறைய தடவை நீங்கள் சொன்ன மாதிரி நடந்து முடிஞ்சப்புறம் தான் தெரியலாம், பட் தெரிஞ்சுக்கிட்டு தான் அட்லீஸ்ட் அடுத்த தடவை இந்த இடத்துல கோவம் இப்படி கோவப்பட்டுறதுனால இந்த மாதிரி லாஸ்ட் டைம் இப்படி ஆயிடுச்சு, இதனால் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வந்துருச்சு, என்னோடய வேலை சரியாக நடக்கலை, அதனால கொஞ்சம் அடுத்த தடவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிதானமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அலர்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அது வந்து ஒரு பழக்கமாக இது பண்ணாதான் முடியும். மற்றபடி உடனே கோபம் வந்து நீங்கள் நிறுத்திக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ண முடியாது. அதோட எக்ஸ்ப்ரெஷனில் கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதத்தில் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணலாமே, கொஞ்சம் நிதானமாக இருக்கலாமே, ஏன்னா லாஸ்ட் டைம் இப்படி அவசரத்தில் பேசிட்டதுனால ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அதை கொஞ்சம் ஸ்லோ இது பண்ணி பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். மற்றபடி கோவம்ன்ற உணர்வு வருது வரதான் செய்யும், அது நேச்சுரல் அப்படின்னு அதை விட்டுடலாம். ஸோ இப்படிதான் இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதை நீங்க இப்படி டீல் பண்ணிக்கலாம். ஆ சரி சரி சரி, ஓகே ஓகே சார். ரியலைஸ் பண்ணிட்டு ரியலைஸ் பண்றப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஆமா அது அதோட அதை ஒரு இதை வச்சுக்கணும் இல்லையா, அந்த ஒரு பாடம் லாஸ்ட் டைம் நீங்க ஏதோ அவசரப்பட்டு கோவத்துல பேசிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா, அந்த பாடத்தை எடுத்துக்கிட்டு நீங்க அடுத்த தடவை கொஞ்சம் நிதானமா செயல்படணும் அப்படின்ற ஒரு லெசன் எடுத்துக்கோங்க. அது அதுதான் அப்படிதான் ஸ்லோவா இது பண்ண முடியுமே தவிர அதை வேற எதுவும் பண்ண முடியாது இல்ல. அந்த ஆளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போக வராது. இந்த இடத்துல கோவம்னால ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிடுது, பெரிய பிரச்சனை ஆயிடுதேன்ற ஒரு உணர்வு வந்துச்சுனாவே நீங்க அதை விட மாட்டீங்க. அது வந்து அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க இவங்க எப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் போது தான் நீங்க தைரியமா நினைக்கிறத ஃப்ரீயா கோவப்படுவீங்க. அதான் புரியுது புரியுது, அதான் முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா அது நடக்குது. ஆமா அதாவது பெரிய நம்மள பாஸோ நம்ம மேனேஜர்னா பண்ணி பண்ண மாட்டோம் அதெல்லாம் கரெக்ட். ஆனா அதுவும் நேச்சரா நடக்கிற மாதிரி இருக்குது, அதுவும் இயற்கையாவே நேச்சரா நடக்கிற மாதிரி ஃபாஸ்டா நடக்கிறதுனால அப்படி தெரியுது. பட் கண்டிப்பா அங்க அறிவு ஒரு ரோல் இருக்கு. அந்த அறிவு வந்து முன்னாடியே முடிவெடுத்து வச்சிருக்கு. அந்த டைம்ல அறிவு டிசைட் பண்ணுதுன்னு சொல்றதை விட முன்னாடியே முடிவு பண்ணி வச்சிட்டீங்க இந்த இடத்துல இப்படிதான் இருக்கு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி. அதனால அதை மட்டும் இந்த எக்ஸ்பிரஸ் பண்றதை கொஞ்சம் நீங்க மாத்திக்கணும், அடுத்த தடவை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு உடனோட வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அப்ப நம்ம நம்மளுக்கு வந்து இது வந்து லிமிட்டுக்கு மேல போறது வந்து நம்ம நெருக்கமானவங்கிட்ட தான் இந்த மாதிரி நடக்குது. ஆமா உரிமை இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம, ஆனா இருந்தாலும் ஒரு ஃபீல் வந்துருது அதுக்கப்புறம் நெருக்கமானவங்கனாலும் இவ்வளவு சத்தம் போட்டுருக்க கூடாது அப்படின்னு. ஆமா அதான் அந்த அந்த ஃபீல் வந்துருது இல்லையா, அதை ஒரு லெசனா எடுத்து அடுத்த தடவை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நெருக்கமான இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணுமே, ஏன்னா அதுவே பெரிய ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் ஆயிடுமே அப்படின்ற ஒரு உணர்வு இந்த அலர்ட்னஸ் இருந்தா போதும்ல ஆட்டோமேட்டிக்கா அடுத்த தடவை கொஞ்சம் அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் பெட்டரா அப்படியே அதை ஸ்லோவா தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிதான். சரி 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 ஓகே சார், புரிஞ்சது புரிஞ்சது இது புரிஞ்சது. இது ஒரே ஒரு ஒன் லைன் மட்டும், இது வந்து அகமா புறமா சார். அதான் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், கோவம்ன்ற உணர்ச்சி வர்றது வந்து அகம், அதுக்கப்புறம் அந்த அறிவு வந்து நடுவில் வந்து வேலை செய்யுது, அது அது வந்து ஒப்புதல் கொடுக்குது இல்லை அனுமதி கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், ஜஸ்டிஃபை பண்ணிடுது. அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, வெளியில் திட்டுறதோ இல்லை பேசுறதோ ஏதோ ஒரு செயலில் எக்ஸ்பிரஸ் தானே பண்ணுறீங்க, அது புறம் இல்லை, அந்த எக்ஸ்பிரஷன் ஏற்படுறது புறம். பட் உணர்வு வர்றது இனிஷியலாக வந்து அகத்தில் வருது கோவம்ன்ற உணர்வு. சரி 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 ஓகே சார் ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஓகே. அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கண்டினியூஸா நிறைய குவெஸ்டின்ஸ் நினைக்கிறேன். ரொம்ப थैंक यू थैंक यू கிருஷ்ணா, டைரக்டா இது பண்ணுங்க ஒன்னு பிரச்சனை. ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. சோ உங்கள் அனைவர் சார்பாகவும் ஆனந்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஆனந்த். நன்றி எல்லாருக்கும். थैंक यू so much.